வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங். தமிழ் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அசிட்டி இவ்வளவு தான் இருக்கும். எஸ் மார்க் பாயிண்ட் அசிட்டி இவ்வளவு தான் இருக்கும். என்னென்ன பண்ண போறோம்? ஸோ ஏடிசி ஆன் டியூட்டியில் இருக்கும் இல்லையா? ஸோ ஏடிசி ஆர்பி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் ஆர்பி நிறையா இருக்குது. என்னென்னா, ஸோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கஸ்டம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப் மேனேஜ்மெண்ட் மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆப்ஷன் வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நாம் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களை செஞ்சாய் மக்களே, சேனலுக்கு பிடிச்சி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஸோ யா கம் மக்களே, லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். செக்கனிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். செக்கனிங் போயிட்டு இருக்கு. கேகே, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். பண்ணமாப்ல, இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். தாராளமா ஆரம்பி. ஆல்ரெடி அங்க இருந்து தப்பிச்சு பொழைச்சு தான் இங்க வராங்க. நீ ஆரம்பிச்சு முடிஞ்சிச்சாயா? ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள முடிஞ்சு. இப்ப எதுவுமே இல்லையா இங்க? அவ்வளவுதானா? கேக்கே, நம்ம ஆரம்பிக்கிறோம் மாப்ள. ஆக்ஷன் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீனா நான் வேற ஒரு வேலை போட்டு வேற ஒரு வேலை எடுத்து பாப்பேன். உள்ளதான் கேக்கே கூப்பிடுறாரு. ஆ சொல்லுங்க ப்ரோ. கேக்கே, இப்போ நீ ஃப்ளைட் லைசென்ஸ் எடுக்க முடியுமா? ஃப்ளைட் லைசென்ஸா? சரி வாங்க எடுப்போம். வாங்க, சரி வாங்க, அப்படியே ஏடிசிக்கு வாங்க. சரி மாப்ள, இல்ல வேணா ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம். அவரு ஏன்டா சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க. அது நான் சொல்லிடுறேன், அங்க ஏடிசி போறான். பாவம் கேகே, இந்த வயசுல இப்படி ஒரு பாதிப்பு புரியல மாப்பிள்ள. நான் கடுப்பா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாமா? ஏன் தல மேல பாத்துட்டீங்களா? வந்துட்டாங்க. என்ன தல? எட்டு பத்துக்கா? இருபது நீ என்ன மெக்கானிக் வாங்க பண்ணீங்கல? வாங்க, இப்ப கஷ்டம் ப்ரோ. சுத்தே நல்லா இருக்கு. ஆண்டூட்டி போட்டு ரேடியோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க தனியா இருக்கீங்க, ஆண்டூட்டி போட்டுக்கோங்க. கம்மியா ஓதியா? சரி, ஆண்டூட்டி போட்டு ரேடியோ என்ன, நம்ம என்ன ரேடியோ ஜாயின் பண்ணி நாம வரலாமா ஆக்சனுக்கு? ஆக்சன் நீங்க அந்த ரேடியோல தான் இருக்கீங்களா? 99 இருக்கீங்களா? நான் 99 தான் இருக்கேன்ன்றேன். 99 ல இருக்கேன், ஆக்சன் வரலாமா? ஆ ஓகே ஓகே, வாங்க. ஓகே வாங்க. ஃபார்மட்ஸ்ல வரலாமா இல்ல? ஃபார்மட்ஸ். ஆமா, ஆண்டூட்டி போட்டீங்கன்னா யூனிஃபார்ம் முக்கியம். முடிஞ்சி யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்லயே வராங்க. ஓகே, யூனிஃபார்ம்ல ஆக்சன் வந்தா பிரச்சனை இல்லையே? ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அத இந்த பிரச்சனை அதுக்கு வரல, தாராளமா வரலாம். ஓகே கிக்கே, வந்து வரா, வரப்பனா வந்துறேன். பை. இல்ல இப்போ எதுக்கு அந்தால கொன்னு போட்டு நீ பாட்டுக்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க? கொன்னுட்டனா? கொல்லல இல்லையே. இருயா? சரி நீயா யாருங்க? ஐயோ சோ சொல்லா குல. இல்ல மூணு பேர் வரிசையா இந்த வெச்சிட்டு நாளை என்னயா பண்றது? மாப்பிள்ள ஏறு, உனக்கு முன்னாடி நான் போய் ஜெரிகான் வாங்கி வச்சுக்கிறேன். உள்ள வந்து இடிச்சிடாத. இடிச்சிடாத, இடிச்சிடாத. ஹாய் கோல்டு. இல்ல, அவர் தனியா ஓடிட்டு இருந்தாரு, நிறுத்தலான்னு பார்த்தா அவர் ஓட்டி இருக்கு. அவர் ஓடுறது காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா ஓடி என்ன பண்றாங்க. வாங்கி ஊத்த சொல்லுங்கயா. ஏன் அப்படி ஓடி? மூணு பேர் கையில ஜெரிகன் இருக்கு. ஆனா நான் ஊத்த மாட்டே, இப்படி தான் போய் ரிஃபில் பண்ணுவேன்ட்டு. யார் அது? யார் அது? எக்ஸ்ட்ரா ஓடி இருங்க இருங்க, நான் வேற கிட்ட கடைசி போட. இல்ல இல்ல, முதல்லயே சொல்லிட்டு கேட்க மாட்டறாரு. நான் என்ன ஓட்டு சொல்லுங்க. சரி கோல்டு, நான் சொல்லுங்க. ஆக்ஷன் முடிச்சிட்டு வந்துருங்க, பேசிடலாம். ஆ பேசிடலாம். இது எல்லாருக்கும் பேசணும். இது பாத்தீங்களா, இது மேல போட்டது ஆக்ஷனா? மணி மாஸ்க் இல்ல, நான் பார்க்கல. என்னன்னு நான் பாத்து. அப்படிங்களா? சரி, மணி வாஷ் முடிச்சதுனே परसेंटेज எல்லாரையும் வச்சு பேசிட்டா கரெக்டா இருக்கும். ஆமா பெஸ்ட். ஏனா நம்மள ஒரு டிசிஷன் எடுத்தா தப்பாயிடும். அது மட்டும் இல்லாம எங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா கேங்ன்றதே ஒண்ணு இல்ல அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
My god. Shit. மாப்ள ஒரு நல்ல விஷயம் சொல்றான். என்ன நல்ல விஷயம்? நாளை இருந்து ஷாப்ஸ் நம்மளோட ஷாப்ஸ்ல நம்ம கைக்கு வர போகுது. It's awesome. அப்ப நம்ம பொருளை நாமளே வாங்கிக்கலாம். நமக்கு வர வேண்டிய ஒரு மாப்ள உசரோட போய் சேருவானா? யோ 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 அங்க வெயிட் வச்சிருக்கே. Just a miss, just a miss. எக்ஸ்பிரிமென்ட் ஃபெயில் ஆயிருச்சு. ஆமா, பாத்தா தெரியுது. நாளே பெட்ரோல் பங்க்ல போய் பட்டாசு அடிச்சிருக்காருங்க. மாப்ள போடணி மேல ஒன்னு போடாதால அடிக்கல. ஏய் ஏய் அடிக்காதீங்க. பாவீங்களா. எவ்வளவு தேரி இருந்தா உன்னை அடிக்க பார்த்தா பெட்ரோல் போட வந்தாயா? அவனே அவனே கொண்டுட்டீங்க. குரங்கு வந்து பெட்ரோல் போறதுக்கு என்ன இருக்கு? அந்த அடிக்க சொல்ல அந்த சத்தம் இருக்க சத்தம். ஆ பாவமியா. மாப்ள செத்து போயிட்டானா? செத்து அரை மணி நேரம் ஆகுது. நல்ல வேளை செத்துட்டான். ரெண்டே என்ன இருக்கு? அடடே புசாதா வரும். காசுக்கு வந்து ஃபில் கேன் எடுத்துறேன். ஃபில் கேன்னா அவ்வளவுதான் போலிடுமே. நான் போறேன். ஃபில் போட்ட 100 ஃபுல்லா இருக்கியா? ஏ வெடிக்கி விட்டுற போறீங்க. வண்டி ஃபுல்லா இருக்கு ஃபியூல். மாப்ள குரங்கு மாப்ள. ஒரு தடவை அடிச்சிரோம் மாப்ள. குரங்கு? குரங்கு கொண்டு வா. குரங்கா? ஒரு தடவை அடிச்சிரோம். காசு இல்லையே. நான் தான் செத்து எப்படி சொல்றது? நான் லவல சொல்ல பார்த்தேன். எப்படி சொல்றது? பரவால எனக்கு இப்ப போட் ஆவணும். குரங்கு அடிச்சாவணும். குரங்கு அடிச்சாவணும். ஐயோ காசு இல்லாம குரங்கு வராதியா? வாப்ள எனக்கு குரங்கு வேணும். குரங்கு வேணும்னா போய் எங்கயாவது எனக்கு குரங்கு வேணும். அலை பாதையில போய் குடிச்சிட்டு வாயா. இங்க பாரு, இங்க இருந்து வர மாட்டேன் பாத்துக்க. எனக்கு இப்ப குரங்கு வரேன்னு இங்க இருந்து வர மாட்டேன். யா வாங்க போலாம். குரங்கோட சீட்ட மாத்துங்க அப்படியே. மாப்ள எனக்கு குரங்கு வேணும். குரங்கு இருந்தா தான் வருவேன். ஒரே ஒரு நிமிஷம். சீட்ட மாத்திட்டே இருக்கீங்க. இல்ல 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 நீங்க அடிச்சிட்டா தோலி ஏய் பங்க் வெடிஞ்சிருக்கு. அடிக்காத யாரு இவனை போட்டியே? யாரு இவனை போட்டியே? ஓ இது இது எதுக்கு? யாரு இவனை போட்டியே? எல்லாரும் அடிக்கிறாங்க. வண்டி அடிக்க உலக பேசுறாங்க. அஞ்சு கேண்டே அஞ்சு இடத்துக்குள்ள ஏறனா வண்டி போயிடும். வந்துட்டு வந்துட்டு இரு 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 வந்துட்டு வந்துட்டு. அம்மா என்ன சொல்ல யாருமே வர மாட்டாங்க. ஈ காக்கா கூட நிக்காது. என்ன சார்? அம்மா இல்ல எம்எச் ரோடு தெரியாதா? என்ன நீ எம்எச் அது என்ன சில என்ன எம்எச் தான் சொன்னது. காது கேக்கல கேக்கு பாவம் எல்லாம் போச்சு. காது உள்ள பிரச்சனை பதி வர நம்பி தோப்பியா வர கேக்குறீங்க. என்ன தைரியம் இருக்கு? ஆமா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறது என் தங்கச்சி கிட்ட சொல்லவே இல்ல. ரைட். அது மட்டும் தான் இருக்க? வேற ஏதாவது இருக்கா? இருக்கு இருக்கு. ஒரே நரம்பு எல்லாமே சொல்ல கூடாது. நரம்பு தளர்ச்சி இருக்கிறது இங்கே தெரிய வந்திருக்கு. அது அவரே தேடி கண்டுபிடிச்சு. சுகர் ஓ மை காட். யாரே சுகர் இருந்தா பிரஷர் இருக்காதா? பின்ன எனக்கு மண்டடியதா இல்ல அவருக்கு மண்டடியா? எங்க ஊருல ஆளை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமான நேரத்துல இந்த ப்ளூ கலக்காரு சார். சார் யூ கார் மை கார் சேம் கார் ஹூ ஆர் யூ? சவுண்ட் சவுண்ட் அதிகமாக வைங்க தொண்டைய. எப்பயா நீ லேடி ஹேஸ்ல பேசுறீங்க? ஆபரேஷன் பண்ணீங்களா? மாறிட்டேன் அதானே. எப்போ போனீங்க? எப்போ ஆபரேஷன் பண்ணேன் சொல்லாம கொள்ளாம நல்லா தானே இருந்தீங்க? மிக்ஸ் மாத்திரை போட மாட்டேயா? மிக்ஸ் மாத்திரை போட மிக்ஸ் மாத்திரை போட தொண்டை வருமா? ஆமா தெரியாதா? சரியா ஹெராயின்ல இருந்து இருக்கா? அது நான் அஜய் கிட்ட கேக்குறியா? அஜய் கிட்ட கேக்குறமா? முதல்ல அஜய் ஹாய் ப்ரோ வாங்க. ஐயோ இல்ல புரியல கேக்கு. இல்ல அரவி இல்ல 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 சொல்லு சரி. உங்கள தான் மிஸ் மிக்ஸ் மாத்திர படம் ஐயா ஏச்சி உங்கள தான் ஹாய் ப்ரோ வாங்கன்றாரு. ரைட் மிஸ் ஏச்சி இத பிக்க பண்ண போயிட்டு இருக்கேன். அஜயா இல்ல அஜய் கேட்டத சொல்லுங்க. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆப்ஷன் ஆர் சொல்லுங்க. ஆப்ஷன்ல பாப்போம். என்ன அடிக்க போறீங்களா? இல்லையா இப்படிக்கு ஐடியா இல்ல பாக்கலாம். ஏட்டுக்கு ஏடிச்சு இல்ல சத்தியமா ஒண்ணு கூட இல்ல. அதேதான் எங்க கிட்டயும்
இப்ப ஒரு போய் வேடிக்கை பார்க்க தான் போறேன் இந்த கேகே எல்லாத்தி எடுத்து சரி வாங்க பாப்போம் ஓகே அப்ள ஒரு கோல்ட் வந்தாரு கோல்ட் வந்து மணி வச்ச பத்தி பேசணும்னா பர்சன்டேஜ் பத்தி பேசணும் வெஹிக்கிள் டேமேஜ் எங்க பாத்தோம் கீழ அந்த ப்ளூ கலர் ஓ அது வெஹிக்கிள் டேமேஜா ஆமா சுத்தமா அவ்வளவு வெஹிக்கிள் டேமேஜ் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அட பாதி வண்டில பண்டில பாதி பார்த்த காரணம் அதுதான் இப்ப போய் கஸ்டம் பண்ணா 80 கிரெடிட்ஸ் இல்ல 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 பண்ணலாம் இல்ல இல்ல நாளைக்கு தான் நாளைக்கு ஹலோ வணக்கம் மாப்ள கோல்ட் வந்தாப்ள கோல்ட் வந்துட்டு இந்த மாதிரி மணி வாஷ் பத்தி பேசணும் அப்படினாரு ஏய் எக்ஸ்ட்ரா ஓடி ஐயா என்ன பெட்ரோல் போட்டே அவன் போடு எக்ஸ்ட்ரா ஓடி வழி இல்ல பெட்ரோல் இல்லாம உலக அதிசயமா இருக்கு அதிசயமா வரலாற்று முதன்முறையாக பெட்ரோலே இல்லாம பெட்ரோல் போட்டு வந்த முதல் மனுஷங்க இந்த வெடிக்காம வந்திருக்கீங்களே அத உசிரோட வந்திருக்காரு அப்பாயா கஷ்டப்பட்டு வந்தயா நீ அத்தனை பெண்டு போட்டீங்க எப்படி உள்ள இல்ல சீரியஸா போற நிலைமை பார்த்தா அதால போட மாட்டேன்னு நினைச்சேன் நானா போறேன் பாத்துட்டீங்களோ பாத்த நான் பேசலாம்னு இருந்த அதுக்குள்ள பின்னாடி போயிட்டீங்க சர்ன்னு புதர் வழி எத்தின போச்சு வண்டி நான் என்ன பண்றது தெரியல அப்புறம் இறங்கி அந்த கேன் உள்ள போட்டு நல்ல வேலை பங்கு உள்ள எடுத்துட்டு போல ஆமாயா ஜஸ்ட் மிஸ் உகிதா பே சரி என்ன இது போறீங்களா ஆக்ஷன் ஆ போனும் போனும் என்ன அடிக்கிறீங்களா கையில உள்ள இல்லையேங்க உங்க அளவுக்கு இருக்குமா ஏங்க கிரெடிட் கொஞ்சம் இருக்கு வேணாம் கிரெடிட் கிரெடிட்டா எங்க நான் எடுக்கிற ஐடியால எவ்வளவு வச்சிருக்கீங்க ஒரு 2000 இருக்கு 2500 இருக்கு இருக்கிற ஐடியால இல்லையே கோல்ட் அப் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு என்கிட்டயா நீங்க எடுக்கிற ஐடியால இல்லனா நீங்க ஷேர் பண்ணுங்க இல்ல நீங்க உங்களுக்கு வேணா நான் ஷேர் பண்றேன் சரி வாங்க போய் பாத்துல ஏதோ வந்தல ரீசனபிள் பிரைஸ்ல வந்து எடுத்துறலாம் அப்படிங்களா ஆனா நீங்க வரணும் மெக்கானிக் ஒரு 100 எதிர்பார்க்கலாம் புரியல ஏற வரையோட பார்ட்னர்ஷிப் போட்றீங்களா என்ன பார்ட்னர்ஷிப் இன்னும் அந்த ஷாலி கேட்டாங்க உங்களுக்கு நான் இன்னும் சொல்ல வேற இல்ல ஓகே சரி அப்ப குடுனா குடுத்துருங்க நான் அத அத பேசிக்கலாம் வாங்க அக்கா சரி ஓகே வாங்க போலாம் அட கஷ்டம் தான் தெரிஞ்சு போட்டி காமா மூணுமே ஒரே நல்ல வருதே அது ஒண்ணு ரெண்டாவது ஆட்கள் எடுத்துருக்காங்க நிறைய பேர் ஏய் டோர் சத்தனே கஷ்டம் ஓகே கிரியேட்டிவ் கிரியேட் எடுத்துங்க கொஞ்ச நாள்ல நிறைய எடுத்துருக்கீங்க நாங்கள யாரை எடுக்கல புதுசா அத ஆரஞ்ச் கேங் ரெட் ட்ரைவன்ஸ் எடுத்துறாங்க இன்னைக்கு காலையில சரியான கூட்டம் ஒரு 20 பேர் வந்துட்டாங்க டிராஃபிக்ல ஆமா அரைக்கிற இடத்துல அது ஏதோ வண்டி அரைக்கிற இடத்துல அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க ஆ ப்ரோ ஆன்டிட்டி போட்டு ரேடியோ கனெக்ட் பண்ணிட்டேன் எங்க சே பாக்க முடியல சே பாக்க சே பாக்க சே பாக்க சரி எப்படி வர சைடுல சரி நான் பாத்துக்கறேன் இங்க ஓகே தல எங்க அவர் போயிட்டாரு தல அந்த பார்க் அவங்க கூட இருக்காங்க வேற ஏதோ சொன்னாரு சரி ஓகே பரவாயில்லை இவ்வளவு நம்ம கார் இருந்தாரு நம்ம கூட தான் வருவாங்க மாப்ள கேஷ் அவ்வளவு இருக்கு மேனேஜ்மென்ட் பாக்க கேஷ் டாப் மேனேஜ்மென்ட் கேஷ் எடுத்து இவ்வளவு 12 கோடி தான் அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ஷாப் மூணு யார் யார் பேர்ல வரும் இது புரியல அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டோம் வரும்போது காட்டி பிரிச்சு கொடுத்துடலாம் ஆக்சுவலாக மூணு இருக்குல்ல ஸ்னேக் உங்க பேரு அப்புறம் வந்து மட்டக்கை மூணு பேர் தான் யோசிச்சு வச்சிருது ஓகேவா அது மூணுத்துல லொகேஷன்ல எதுவும் தெரியல லொகேஷன்ல அப்ப பாத்துக்கலாம் சரி ஒரு கடை இப்ப குடிச்சிருக்கு கோல்ட் வந்துட்டு மணி வாஷ் பத்தி பேசணும்ன்றாரு என்ன பேசலாமா அது ஏதோ இதுதான் சொல்றாரு பத்தி நம்ம மணி வாஷ் பண்ற ஐடியா இல்ல ஏன்னா நம்ம எடுத்து பண்ற மாதிரி தான் ஐடியா மணி வாஷ் பண்ற ஐடியா இல்ல இப்போ தீராரா தீரா தீரா அங்க பாத்துக்கலாம் தீரா தீரா உள்ள போய் உட்காரலாம் ஐயோ பிஜிஎம் எல்லாம் எஃப்எஸ் கொடுத்து வர மாட்டீதே பிஜிஎம் யூ ஃபோன் வாங்கணுமே மாப்ள வாங்கிட்டேனா எஸ் சொல்லுங்க என்னால இறங்க முடியல மாப்ள ஏதோ வர்க் ஆக மாட்டேங்குது இல்ல ஏ வாயா வாயா போ பீஜே போட்டு வா இல்ல 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 விட்டுட்டு போறாடி இல்ல இல்ல ஓடாத என்னாச்சு மாப்ள வந்து காபத்தி கூட்டிட்டு போங்க மாப்ள யா பீ மசலத்தியா பீ மசலத்தி வெளியா என்னன்னு பண்ண முடியாம ட்ரை பண்றேன் பீ மசலத்தி வெளியா வாயா ஏல இது கூடவா தெரியாது தன்னால வண்டி ஏத்திர போற அரவிந்த் உங்களுக்கு ஏத்திர போறீங்க இருங்க இருங்க அந்த ஒருத்தர் வேகமா ஓட்டிட்டு இருக்கார் மட்ட என்ன பண்ண போற இப்போ எதுமே வர்க் ஆகல மாப்ள எனக்கு எது பண்ண முடியல போய் வேடிக்கு பத்த வர வேண்டியதா ஷாப் இது மேனேஜ்மென்ட் வேணா இல்ல வேணா வேணா ஏய் மேனேஜ்மென்ட் ஏய் ஆ இல்ல அது எதுக்கு அது வந்து அப்படி அன்லாக் பண்ணி இருக்கு நிறைய சரி என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லு மட்ட தனியா வந்து சொல்லு அவ்வளவுதான் வேஸ்ட் அவ்வளவுதான் சிம்பிளி வேஸ்ட் அப்படிதானே சிம்பிளி வேஸ்ட் ஆமா ஏ ஒண்ணு பேரங்க முடியதா இதான் உண்மை இரும அப்ப ட்ரை பண்றேன் சீட் சேஞ்ச் பண்ணி பாறியா இன்செர்ட் பட்டன் சீட் சேஞ்ச் பண்ணி இறங்கலாம்
கண்ணாடி கலண்டிருச்சுல ரே இல்ல இல்ல ஏத்துற ஒரே இல்ல வந்து வந்து வர தெரியா மாப்ள வர்க் ஆகல மாப்ள இல்ல என்ன பண்ற என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ற அரே தரவீ மாப்ள அரவீ இல்ல ஆளு பூச்சியா சிஸ்டனா இந்த அப்படியே ஓட்றீங்க அதனால தான் சொன்னேன் நான் ஆமா செத்தே விட்டாங்க ஒத்தங்க அடி பாய் அசல்ட் என்னையாச்சே மக்களே மாட்டிக்கிட்டா மக்களே சரி விடு நான் ஓவசி போட்றேன் பிரச்சனை இல்ல கேக்குதா கேக்குதா ஏய் இறங்க முடியல மண்டக்குட்ட மண்டக்குட்ட ஐயா மண்டக்குட்ட ஐயா பூச்சி நினைக்கிறேன் காரண ஊத்தி வச்சிரலாம் இங்க சச்சோ இது பெரிய பிரச்சனை போல ஏ வாவ் ரொம்ப நாள் கழிச்சு ஊர் இவ்வளவு கிளியரா இருக்குங்க சீரியஸ் அப்போ பனி பெஞ்சிட்டு இருக்கான் காத்த போல வர்றான்டா இந்த சொல்டக்க போட்டு அடிக்க வர்றான் ஏமா போல உனக்கு வேற பிஜிஎம்ஏ கிடைக்கலையா என்ன சொல்லுது வர்றான்டா வந்து பிரச்சனை ஏங்க இருந்து வர்றான்டா டா டா அப்போ என் தங்கச்சி வர சொல்லலாம்னு இருக்கேன் மாப்ள இன்னைக்கு வந்ததுல இருந்து நீ பண்ணதுலயே நல்ல ஒரு முடிவுனா இதுதான் போயிட்டு என் தங்கச்சிய வர சொல்றேன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே யாரு மாப்பிள எனக்கு ரொம்ப நேரமா ஒரு நாய் ஒண்ணு கத்தியே இருக்கு கண் எடுத்து பொட்டுன்னு வச்சிடலாம் போல இருக்கும் அதை விட ரெண்டு மடங்க எனக்கு இருக்கு ஆனா இது பண்ண முடியாது ஆமா அந்த எப்படி சொல்றது சத்தம் கட்டுப்படுத்துபவர் இல்லையா கட்டுப்படுத்துவதா போட்டிருக்கேன் அது போட்டே இந்த லட்சணம் ஏன்னா முன்ன வந்து ஒரு நாய் இருந்துச்சு அதனால கட்டுப்படுத்தது கட்டுப்படுத்தா இருந்துச்சு இப்ப அதே இடத்துல மூணு நாயை கட்டி வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க நான் தொண்டைய மாத்திரேன் அது அது இருக்க கூடாதுன்னு டஃப் குடுக்கறாங்க என்னத்த சொல்றது உனக்கு டஃப் குடுக்கறதுக்கு அவங்க நாய் வாங்கி வளர்ப்பாங்க கடவுளே என்னால முடியல சிறுவா நான் ஆக்ஷன்ல போய் கலந்துக்கலாம் நான் போய் என் தங்கச்சி வர சொல்லிட்டு வந்துறேன் அப்பள சீக்கிரம் வர சொல்லுமா அப்ப அந்த தங்கச்சி ஆபி ஆக்ஷன் தான் வரணும் கையில எவ்வளவு போன் கவள இல்ல சச்சோ வர சொல்லுவேன் இதா இளஞ்சல் பண்ணு அப்பள கூப்டியா ஒண்ணு இல்ல நீ ஒண்ணும் கவலைப்படாத இன்னைக்கு போய் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிரறேன் ஐயோ என்னையா சொல்ற ஐயோ வெளியிட்டு யாரோ பேசுறாங்க யாரு திரும்பி சட்டையில இருக்கிறதும் இருக்கிறது சார் அவரு பேசுறீங்க பாத்துட்டு வர யாராவது பேசுனீங்களா யாராவது பேசுனீங்களா என்ன இங்க யாரும் பேசுறீங்களா ஏங்க எனக்கு பிரம்மை நினைக்கிறேன் யாரோ பேசுற மாதிரியா இருக்கு இல்ல என்கிட்ட மட்டும் தான் பேசுவாரு அவரு அது சரி இப்ப பாருங்களேன் நோவா ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லு நோவா நோவா மந்திர காதே
இப்போ இப்போ சொல்லுவாமா இப்போ இப்போ பேசுவாரு பாருங்க அவரு பேசுங்க அவர்கிட்ட ஏதாவது சட்டையில ஒருத்தர் அவர்கிட்ட பேசுங்க திருப்பி வேணாம் திருப்பி மந்திரம் மட்டும் போயிடும் அவர் மயக்கம் ஆயிட்டாரு வெயிட் பண்ணுங்க மந்திரம் போடுங்க எனக்கு ஒரு கார் வேணும் பேச மாட்டேன் சார் வணக்கம் கேக்குதா சார் தள்ளி உட்காந்தீங்கன்னா நான் அந்த சீட் எடுத்துப்பேன் ஏன் ஏன் வரவன் போறவள ஏன் சீட்டு தான் கேக்குதா ஏன் எப்படி பண்றீங்க சார் என்ன சார் தள்ளி உட்காருங்க சார் இந்த சீட் எனக்கு வேணும் எனக்கு நான் நின்னுக்கிறையா கை கட்டி ரெண்டு பேரும் ஓட்டக்காண்டி போவாங்க ஒட்டுக்காண்டி போவாங்க நான் உட்காந்துக்கிறையா எனக்கு அந்த சீட் தான் வேணும் உட்காரையா உட்காரையா ரேடியோல தான் பேச போறாங்க எப்படி சீக்கிரமா சீக்கிரமா நான் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கேன் சீக்கிரமா லாஸ்ட் பெஞ்ச் யார் ஐயா ஆல் தி பெஸ்ட்யா நீங்க சக்சஸ் மாப்ள மிஷன் சக்சஸ் நல்லபடியா பண்ணிட்ட பகவான் தெரியல நீங்க சார் பழசெல்லாம் எனக்கு தான் மறந்து மறந்துச்சு உங்களுக்கு இல்ல அச்சச்சோ ஓடிமா ஓடிரு ஓடிரு மிஸ்டர் பக்கிரி ஹவ் ஆர் யூ எல்லாம் உட்காருங்கயா தள்ளிட்டே இருக்கீங்க நானே பாத்தட்ல இருக்கேன் தள்ளு தள்ளு பாத்தட்ல இருக்கீங்களா ஏ புல்லட் முன்னாடி வந்துரு அப்படியா சரி வாங்க வெளியில ஒரு கார் பாருங்க சூப்பரா இருக்கு ஓடி போய் பாத்துட்டு வரோம் சார் தலிக்கு 90 ஜாயின் பண்ணிங்க அரே குடுத்து வெச்சு வெச்சு ரெடி 90 ஓ இவரோட காரா மாப்ள இந்த ஒயிட் நல்லா இருக்குல இதுலயே அந்த கிரீன் இருக்கு பாப்போம் முடிஞ்சா ஒயிட்டா மாத்துறோம் ஆ ஆமா வாங்க போலாம் அப்புறம் ஷாப் மேனேஜ்மென்ட் ஓனர் ஆக போறீங்க ஆல் தி பெஸ்ட் கான்ஃபிடண்டா இருக்காரியா எடுத்துலன்ட்டு பரவாயில்ல மிஸ்டர் பவான் நம்மள மாதிரி யாருமே இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஹே என்னைய தனியா உட்கார்ந்திருக்க நான் கூட்டா மட்டும் வந்துட்டா மறுவேளை வா பாரு
அரை மணி மத்த வேஸ்டியா முன்னாடி போறது அதனால தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் ரேடியோ சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் மத்த ரேடியோ 90 இல்லாதவங்க வந்துக்கோங்க. ஓகே நான் வந்துறேன் பாருங்க. இல்ல ஆமா இப்போ ரவுடி 80 கிரெடிட் ஷேர் கொடுத்தறலாமா? வெயிட் பண்ணுங்க. ஆமா கேளுங்க. என்னன்னு. ரேட் பேசுங்க. ரேட் நீங்க என்ன பாண்ட் யார் டீம் போய் பேசுறது? நான் பாட்டுக்கு ஓபனா பேசுறேன். என்னதுங்க? 80 கிரெடிட்ஸ் கொஞ்சம் இருக்கு சேலுக்கு. 80 கிரெடிட்ஸ் என்கிட்ட இருக்குங்க நிறைய. அத இல்லாதவங்க யாரனா இருந்தா அவங்க கிட்ட வாங்குறாங்க. சேலுக்கு கேக்குறீங்க 80 கிரெடிட்ஸ். ஒரு அவள கேட்டக்கையா உன்னுடைய பாருங்க நான் இப்பவே சொல்லிட்டேன் 80 கிரெடிட்டோட வேல்யூ இன்னைக்கு அப்புறம் வந்து எதுமே கிடையாது. அடுத்து போல ஆக்சன் வர போறேன்னு தெரியல பாத்துக்கோங்க. ரைட் 80 கிரெடிட் 1 சி போட்றேன் எவ்வளவு ஏன் எப்போ கொண்டு வர டிசன்ஸ் இல்ல ஓகே ஆட் போட்டு விடு யாரா வந்தா கூப்பிடு. நீங்க 80 எவ்வளவு நாள் கேட்டிட்டீங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெக்கானிக் எனக்கு மண்டே வெடிச்சிருச்சுனா நான் ஒரு நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன் டிஸ்பேச்சில் அந்த நம்பர் கேட்கணும் ஓகேவா? ஓகே எங்கே நீ பண்ணிட்டு வீட்டில் எவ்வளோ எட்டு கிரெடிட்ஸ் வச்சுருந்தோம் கேட்குங்க ஒரு நிமிஷம் மாப்பிள இப்போ செக் பண்ணுறதுலாமா பிக்சர்ஸில் போயிட்டு நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தோம் வீட்டில் எவ்வளோ வச்சிருக்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆட் போட்டுடலாமா எங்கே வச்சுருந்தோம் நேற்று வச்சுருந்தானே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 807 ப்ளஸ் இருங்க இருங்க கார் இருக்கா பாக்குறேன் வெயிட் பண்ணு கத்தறணும் இவர் என்ன அப்படியே தான் நிக்கிறாரா ஏய் நவுறாருப்பா சார் உங்க பேர் என்ன சொல்லாம போறீங்க என் பேர் சிவதாஸ் சிவதாஸ் ஓகே ஓகே மறந்துட்டீங்களா சார் நீங்க சொல்லவே இல்ல இப்போ ஞாபகம் பாருங்க 780 சார் அந்த கத்தி தெரியும் உங்க பேர் தான் தெரியாது ஆனா கத்தி இப்ப நீங்க கண்ணில் எடுத்து காட்டுங்க என் பேர் சிவா உள்ள போங்க உட்காருங்க நாங்க போய் இது ரேடியோ வாங்கிட்டு வந்துறோம் சார் ரேடியோ வாங்க தேவையில்ல டீஸ்ல ரேடியோ போடுங்க ரேடியோ வாங்க தேவையில்லையா ரேடியோ தேவையில்ல இருங்க டீஸ்ல ரேடியோ சார் ரேடியோ போனா போடு போடு பரவால புரியல ரேடியோ தேவலன்றாரு ஏதோ பண்ட்னு அடிச்சு பழைய அம்மா அம்மா போன் வச்சிருக்கீங்க போன் போன் ஆ போன் இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்க டீஸ்ல ரேடியோ போடுங்கன்னு சொல்றேன் போட்டிங்கன்னா ரேடியோ 90 ஓகே சார் கேக்குதா திருட்டு கஸ்டம் சார் தானே இப்படி திருட்டு கஸ்டம் சார் ஆமாங்க ரெண்டாவது கேளுங்க மாரோ உட்காரு அமைதியா என்ன நடக்குதுன்னு பாப்போம் மாப்ள மண்டே வெடிச்சிருச்சுனா ரவுடி ரேடியோ சொல்ல நான் உங்களுக்கு நம்பர் ரேடியோ 90 ஓகேவா எனக்கு மண்டே வெடிச்சிருச்சுனா அதெல்லாம் வெடிக்காதீங்க பாத்துக்கலாம் பயமா இருக்கு எனக்கு கஷ்டம் காலையில ராத்திரி திங்க் பண்ணுங்க ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 லட்சம் நாளை கேக்குறோம் கேக்கலாம் 25 சாலரி எவ்வளவுன்னு சொல்லுங்க 25 லட்சம் சாலரி 30 லட்சம் ஃபுல் ஃப்ரீ 30 லட்சம் ஃபுல் ஃப்ரீ ஓ அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணா 50 லட்சம் சிவராஸ் 1.5 சி பாம்பகிரி 10 சி 80
சொன்னாங்க பக்கத்துல இங்க பாரியா நம்ம கேக் ஒரு ஒரு ஆயிரமோ ஒரு ஒரு ராத்திரி ஒரு ஒரு நாள் உழைப்பு பாத்துக்கலாம் 200 போகுமா நேத்துக்கு மட்டும் நம்ம 20,000 கிட்ட அடிச்சிட்டோம் ஒரு நாளைக்கு மட்டுமே 20,000 இல்ல எப்படி நேத்துக்கு டோட்டல் கணக்கா இருக்கு
இந்த அளவுக்கு சிம்பிளா ஏய் ஏதாவது டிஸ்கஷன் உங்க டீம் கூட பண்ணனும்னா இதே பண்ணிடுங்க ஆக்சன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே இதுன்னு சொல்ல கூடாது ஒரு 2 மினிட்ஸ் ஆக்சன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏய் சாப்பிடுங்க மெக்கானிக்கி சாப்பிடுறலாமா சாப்பிடு எடுத்துக்கோங்க யாருக்கு எங்க இருக்கு நான் சும்மா ஆ ஓகே ஓகே எடுத்துக்கோங்க நான் ரிக்வெஸ்ட் கேட்கணுமா ரிக்வெஸ்ட் நீங்க மட்டும் தான் ஆன் டியூட்டி கேட்டுக்கோங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே நான் மட்டும் தான் நானே கேட்கலாம்ல அது பிரச்சனை இல்ல வெளிய நீங்க லாக் போட்றீங்க நீங்க எப்படி உங்களுக்கு எந்த லாக் இருந்திருக்காது சோ நீங்க வெளிய லாக் போட்றீங்க லாக் எப்படி போறது நான் சொல்றேன் இப்போதைக்கு நீங்க டேக் ஆஃப் ரன்னிங் பண்ணி ஆ இப்போ நிக்கிறவங்க எல்லாம் ஆக்சன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிளேஸ் வந்து உட்காந்துருவாங்க இப்போ எனக்கு நோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சலனி கேக்குதா அம்மா எனக்கு உட்காந்தா தெரியும் சொல்லுங்க கேக்கே சலனி கேக்குதா சலனி எங்க எங்க போனாங்க அங்க தான் நிக்கறாங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி வந்தா நான் கூப்பிட்டதா சொல்லுங்க சொல்லுங்க கேக்கே சொல்லுங்க ஆ சலனி வரும் சரிங்களா அப்படியா பேச விட மாட்டறாங்கயா ஒரு 800 வந்து 8 லட்சம் 8 லட்சம் இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா நீங்க சொல்லுங்க எத்தனை ஒன்ஸ் ஆ இது ஓகே வேல்யூ குறச்சிருக்கீங்க ஓகேயா சாரி நீங்க லாஸ்ட் யார் காசு கேட்டாங்க நான் வச்சிருக்கேன் ஒரு 40 ஓகே உங்கட்ட இருக்கும் இல்ல एक्चुअली வந்து இதுல இன்னொரு டீலும் பண்ணலாம் एक्चुअली ஆப்ஷன் எடுக்கறவங்க கரெக்ட்டா யோசிச்சாங்களா ஆப்போசிஷன்ல ஆப்ஷன் எடுக்கறவங்க இப்போ ரெண்டு பேர் ஆப்ஷன் எடுக்கறாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கறாங்க அப்படினா ஒருத்தர் ரெண்டு பேர் கிட்ட கரெக்ட்டா 100 100 மட்டும் இருக்குன்னு வைங்களேன் சோ ஒருத்தர் மட்டுமே 200 வரை கேட்கலாம் ஏனா இன்னொருத்தர் கிட்ட காசு கொடுத்து கூட வாங்கலாம் பட் அது எல்லாம் செட் ஆகணும் ஆமா நிறைய விஷயம் இருக்கு ஏனா இதுக்கு அப்புறம் எப்படி ஏட்டிங் கிரெடிட் சீஸ் ஆகப்றது இல்ல சோ இந்த மாதிரி ஒரு அடிச்சு உடைய எஸ்பிஸ் ஃபயர் பாருங்க யாருமே இல்ல ஏ இப்படி தனியா உட்கார்றாங்க சரி பரவால நம்ம ஆப்ஷனை கவனிப்போம் ஆர்மி இருப்பாங்க நல்ல நேரம் பார்த்து 10 டு 12 ராத் தரங்க உங்க பேர் ஒருத்தன் பார்க்கறோம் நமக்கு மாட்ட அடிக்கா இல்ல எல்லாரும் மாட்ட அடிக்கா அத சரிக்கிட்டு பாரு சச்சோ இந்த நாளே அந்த போஸ்டர் கிட்ட போய் பறந்துட்டாரு ஏ சிபி சிபி ஏப்பா மெக்கானிக்கல் ஆக்சன் ஆரம்பிக்க போகுது சோ நின்னுட்டு இருக்கவங்களா உட்காருங்க வெளிய நின்னுட்டு கேட்டிங்கனா கரெக்ட் இல்ல சோ உள்ள வந்து வாயா மாப்ள உள்ள வாங்க மாப்ள உள்ள வாங்க அதான் அங்க பாரு நான் வரிய அம்மா போய் நிக்கோம் சம்பளம் கொடுத்தா தான் நம்ம போய் நிக்கோம் வா இல்ல பூரி இல்ல சப்பாத்தி சாப்பிடு துமக்கலை பக்கத்துல இருக்கறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ சேனல் புஸ் பண்ணி வெளிய வெளிய இருக்கவங்க எல்லாம் பேசி உள்ள வந்துருங்க ஆப்ஷன் உள்ள இருக்கவங்க மட்டும் தான் கேட்கணும் வெளிய இருக்கவங்க கேட்டா அக்செப்ட் ஆக கூடியது சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போற வீடியோல எப்பவுமே மாப்ளை ப்ளீஸ் உள்ளவங்க மாப்ளை சஞ்சய் மக்களே டெட் சீ மக்களே வாட்ஸ்அப் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷாப் மேனேஜ்மென்ட் பாத்தீங்கன்னா தெரியல அது கேம் வேகன்ஸ் एक्चुअली அது எடுக்கணும்னு ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா பட் கடைசில கவுத்து போட்டாங்க ₹2200 ராகுல் இப்போ வந்து மெக்கானிக் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் 2300 சாலனி 2350 ராகுல் அதெல்லாம் போகுமா
குறஞ்சது 20,000 போகணும் எதிர்பார்க்கறேன். 5000 பகவான். ரொம்ப சத்தமா இருக்கு என்ன ரேடியோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். 20,000 பகவான். பகவான் 40,000 ராகுல் மொத்தம் 50,000 க்கு ராகுல் வந்து அதாவது மெக்கானிக்கே வந்து 50,000 கிரெடிட் எடுத்துட்டாரு. சோ ராகுல் வந்து முன்னாடி வாங்க. சூப்பர் சூப்பர் உழைப்புகள் ராகுல் थैंक यू. நமக்கு என்னங்கால இவ்வளவுதான் வேற லெவல் இல்ல. 50,000 இந்த ஆக்சன்ல கஸ்டம்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் அப்பா வீடியோ வீடியோ பண்ணி ஏத்துறீங்க. ஹே மேடம் இல்ல பகவான் அதாவது நம்ம கூட வர்க் பண்ணுங்க எல்லாரும் வேணும். ஓ மை காட் அஞ்சனா டார்சி எமி ராகுல் பாரிஸ் ஜெயராஜ் நல்லா இருந்தாங்கன்னா புரியல நல்லா இருந்தா பகவதி கேர்ள் ஃபிரண்ட் எங்க இருக்காங்க ஐயோ நம்ம சூப்பராங்க இருக்கு வாங்க மாப்ள மன்னார்சாமி லூசியா புல்லட் பாண்டி பாண்டி அபிநயா அடிட்டி வேதநாயகம் ஃபைண்டர் பவித்ரா ராகுல் விகாஷ் அதாவது ராக்கி எதுக்கு இத்தனை பேர் கூப்பிடுறோம் வேதா மூங்கள சேர்ந்து எடுத்துப்பாங்க போல ராக்கி ராஜா மேடி பாம்பக்ரி ராம்சி ஒட்டக்க ஐடி கார்டு வந்துறாங்க இத்தனை பேர் சேர்ந்து ரேடியோ இருந்தவங்க இருந்தவங்க இங்க வாங்க ப்ளீஸ் வேற லெவல் என்ன செய்ய இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்டேடியம்ல நாம ரெண்டு பேர் மட்டும் தான் இப்ப தனியா இருக்கோம் நினைக்கிறேன் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க என்னால ஜெயிச்சிருந்திருக்க முடியாது சத்தியமா கிடையாது நான் ஹெல்ப்னு கேட்கும்போது பகவான் அப்படிங்கிற நேம் பகவான்காக வந்து எல்லாருமே வந்தாங்க மாப்பிள்ளா செம்ம பிஸியான ஆளு மாப்பிள்ள வந்தாரு சிட்டி ஐஜி பாம்பக்ரி ஜாரா வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க ராத்திரியும் பகலுமா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க மைனிங்ல காலையில இடத்த பிடிக்கிறது சாயங்கால இடத்த பிடிக்கிறது சுனாமிக்கு அப்புறம் வந்து இடத்த பிடிக்கிறது ராத்திரி 4 மணி வரைக்கும் வந்து உட்காரது இது மட்டும் இல்லாம கிராஃப்டிங்க்கு 6 மணி வரைக்கும் உட்காந்து பண்றது எல்லாத்துக்குமே வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணி பகவான் வாங்க உங்களால் வந்து இந்த மெக்கானிக் எடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி இந்த மெக்கானிக்கை வந்து என்னை எடுக்க வச்சது என் டீம் தான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சீரியஸ்லி நீங்கள் இல்லாட்டி வந்து என்னால் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்க முடியாது ரொம்ப நன்றி கைஸ் சரி ஓகே கஸ்டம்ஸ் அஞ்சாறு கிரெடிட்ஸ் வச்சு முடிச்சிடலாம் ஷாலினி ஐ நோ யுவர் பெயின் பட் சில் டியூட் பார்த்துக்கலாம்
இன்னும் கஸ்டம்ஸ் இருக்கலாம் இன்னும் மஜா கட்டு இருக்கு வாங்க 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 அடுத்த ரவுண்ட் போவாங்க நீங்க இதுக்கே தோண்ட போலவா வாங்க கஸ்டம்ஸ் ரெடி பண்ணலாம் வாங்க என்ன சால் நீ இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் ரொம்ப நன்றி கைஸ் இல்ல என்ன மெக்கானிக் போனதுக்கே ஃபீல் பண்றீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சால் நீ உங்க கஷ்டத்துக்காக தான் அடுத்த கஸ்டம்ஸ் வர போகுது வாங்க மஜா பண்ணுங்க வாங்க வாங்க ஏய் நைஸா பகவான் எடுத்துட்டாரியா நைஸா பகவான் சூப்பர் மூவ் பகவான் ஃபுல்லா கிரைண்ட் அடிச்சிட்டாரியா மெக்கானிக் எடுத்துட்டீங்க தெரியாம EMS EMS ஒரு உதவி சீக்கிரம் வந்துடுங்க EMS இருக்கீங்களா சரி உனக்கு உனக்கு தான சார் EMS சார் ஏன் பாடுறீங்க ஏன் பாடுறீங்க சாமியே சாமிங்க ஏமா இங்க வாமா இங்க வாங்க ஒண்ணே இல்ல ஒண்ணே நீங்க வந்து உட்காருவா சாமி யாச்சோ சோஃபிக்கு யாரோ வைன் ஊத்தி கொடுத்தாங்க அப்பா பாவியா இங்க மனுஷனுகளே இல்லையா 53 மாடி மாடி 53000 நைஸா 57000 சோஃபி சோஃபி ஒண்ணே இல்ல வந்து உட்காருவா உட்காருவா எஸ் சோஃபி உட்காருமா வரவேல சீக்கிரம் தர்சி வாங்க முடியலையே தயிர எனக்கு ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணது வந்து ஆ சீக்கிரம் வாங்கி குடி இனிஷியலா எனக்கு கஸ்டம் சாஸ் பண்ணி போற 1 நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிரும் ரெடியா இருக்கவங்க ரெடியா இருக்கு சின்னதே வந்து நம்ம பகவதி தான் அடுத்து கஸ்டம் சாமா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நின்னு இருக்க மாட்டேன் எடுத்திருந்திருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி 9000 கிட்ட இது பண்ணி வச்சிருக்கேன் அதுவே வந்து ரொம்ப வர்மியா இருக்கு சரி சரி நைஸா இடியா ஹாய் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் வெயிட் பண்ணி நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க ஆ எம் பேர் கேக்கே ஆமாயா என்னாச்சு நல்லலையா நீ அப்பலாம் புடிச்சு சட்ட போறா நீ அது சரி சோஃபி என்னாச்சு இது வந்து எமோஷனல் அது உங்களுக்கு கொடுத்தா தெரியும் சீரியஸ்லி டி பாரு ஒண்ணே இல்ல ஆரஞ்சு குடிச்சிட்டே இப்ப சரியாயிடு வா ரெண்டு வாரம் டி தெரியுமா யாரு ஆபீஸ் வந்து இது பண்ணி உங்களுக்கு தெரியும் ஆபீஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சரி பாவமியா 21 தேதி ஸ்டார்ட் பண்ணேன் நாம பட்ட கஷ்டத்தை அதே மாதிரி 30 தேதி ஸ்டார்ட் பண்ணேன் நான் கூட தான் ஆபீஸ் வர்க் சைல போட்டுட்டு நான் பாட்டி அப்படியே போட்டுறேன் ஆனா அந்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு 50000 ரூபாய் ரொம்ப ரொம்ப அதிகம் நாம ஒரு எட்டு சேத்தறக்கே 8 9 10 லெவல் 12 12 நாள்ல வந்து ஊளி திருப்பி சொல்லுமா என்னச்சு அரே இதுக்கு மேல குடிச்சி நான் கொன்றோம் பாத்துக்கு பாட்டில் உள்ள வை பாட்டில் உள்ள வைன்ற அவங்க 10 பேர் பண்ணிய வந்து 50 னு கேட்டாங்க ஓகேவா பட் 24 பேர் பண்ணி கொன்ற இதுக்கு மேல பாட்டில் உள்ள வை நம்ம வந்துட்டோம் அது வந்து பெரிய விஷயம் பாட்டில் உள்ள வை ஆ ஓகே வா உட்கார் வா இங்க உட்கார் வா பேசவே கூடாது அமைதியா உட்கார் என்ன யா யா உட்கார் 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 சாரி சோஃபி உட்கார் அரியோ நீ சொன்னா கேட்க மாட்டேன் கைலியாரு EMS கேக்க போனாரு EMS கேக்குதா EMS கேக்குதா ஆ அந்த மேடம்க்கு பாருங்க யாரோ வந்துட்டு தெரியாம வைன் ஊத்தி கொடுத்துறாங்க டக்குனு வந்து என்னன்னு பாருங்க வாங்க அந்த மஞ்சள் கலர் சொக்கம் சச்சோ சாரி தல ஆ ஓகே ஓகே அப்படியே ஆட்டம் கேக்குறவங்க எல்லாம் உள்ள வாங்க வெளிய நிக்காதீங்க
உட்காரியா கண் எடுத்து போட்டு போட்டு மண்டை மேல வைக்கவா உட்காரு உட்காரு உட்காருமா சரி இருக்க ஆக்ஷன் முடிச்சிட்டு போலாமா இங்க பாரு ஜெரிக்கன் வழியா வைன் வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்தீங்கன்னா தரேன் ஓகே ஆமா சரியா அமைதியாவா என்னையா புண்ணு இப்படி இறங்கிட்டாங்க
சரி ஓகே அப்ப இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சன் நடந்தது கவர்மெண்ட் டீலர்ஷிப்புக்கு சோ அத எடுத்தவங்க யாராவது இருந்தீங்கனா அதாவது அதுல வின் பண்ண ஆக்சன் வின்னர்ஸ் இருந்தீங்கனா வெரி பவர் ஸ்டார் ஆ ரெடியா இருங்க உங்களுக்கான இது சீஸ் வந்து தர தர போறாங்க சோ அந்த இடத்துல ஆள் இல்லீனா இருக்கு புரியும் நினைக்கிறியா அது நானும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டேன் எனக்கு புரியுது இன்னைக்கு தானே லாஸ்ட் ஆமா இதுக்கு அப்புறம் கிடைக்க போறது இல்ல அது இல்ல உங்களுக்கும் இது டிமாண்ட் தான் எனக்கும் இது வேஸ்ட் தான் ஓகேங்களா சோ நீங்க நல்ல ரேட் பண்ணீங்கனா ஓகே இவ்வளவு தான் இருக்கீங்க இருந்ததா டாக்ஸ் கொடுத்துட்டோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாம் இல்லைங்க எப்படி சொல்றது ஹெல்ப் பண்ணனும் நினைச்சா பண்ணிரவே ஏதோ கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு பார்க்கறேன் கொஞ்சம் காசு தந்துட்டீங்கனா உங்களுக்கும் ஃபேரா எனக்கு ஃபேரா கொஞ்சம் காசு தாங்கலாம் நான் இதுக்கு மேல இறங்கி கேக்கணும் இது பேசிக்கலாம் டீல் பேசிக்கலாம் டீல் ஆச்சர் சொல்லுங்க அண்ணா உங்க கேங்ல இருந்து நோ மெஸ் இல்லையோ ஐயோ சரி ஓகே நான் கேட்டு சொல்றேன் ஓகே சரி ஓகே பிரைஸ் கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் ஆட்ல இருக்க ஓகேயா ஆ ஓகே ஓகே மறக்காம சொல்றேன் ஐ ஷோ பண்றது கால் ஒரு ஷேர் எடுத்தவங்க அவங்க பாக்குற பட்சத்துல நான் கம்மி பண்ணுவேன் சோ இல்லாம எடுத்தவங்க கஷ்டப்பட்டு ஓகே அமௌண்ட் பாப்போம் நம்மகிட்ட ஒரு 780 இருக்கா ஓகே நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பாப்போம் இல்லனா ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் நமக்கு நம்ம சைடு ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கட்டும் உங்களுக்கு எக்ஸாம்ல ஆக்சனுக்கு வராதா அங்க இருக்கேன் எங்க இருக்கீங்க கரெக்ட்டான கேள்வி சிபி ஏடிசில வாங்க வாங்க ஏடிசில இருக்கீங்க வச்சிர வரார் எவ்வளவு நேரம் ஆகும் ஆ இப்போ என்ட வண்டி இல்ல பக்கத்துல ஏதாவது ஓடி போய் வண்டி கிட்ட எடுத்துட்டு தான் வரணும் இன்னும் வரே இருங்க சரி இல்ல இல்ல நான் அங்க இருக்க வந்தறேன் நான் பாத்துட்டேமா நான் பாவமா ஆக்சுவலா பாத்தியா ஆக்சுவலா மெக்கானிக் பாரு 50,000 ஏடி கிடைச்சு போயிருக்கு கஸ்டம்ஸ் வேற 15,000 போயிருக்கு நைஸ்ல நான் எங்க போயிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்த நான் சொல்றேன் இது வலி தெரியுது இது வலி வலி ஏ அது வலி இல்ல ஐயோ ஏ ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துமா ஏ வண்டி நிறுத்துயோ ஏ வண்டி நிறுத்துவோம் நான் கண்டு முடிச்சிரவேனா ஏ வேணாம் சரி நான் மார்க் பண்றது அதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அப்படியே போவோம் ஓகேயா டேய் சச்சோ ரைட் டுனி கிட்ட வந்தா கேஸ் சொல்ல போறது வேணும்னே எது வேணும்னு தடிச்சாங்களா வா இங்க பாரு மார்க் பண்ணிருக்க அதே அந்த ரெட் கலர் லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போ பாப்போம் ஆ மேதோ மேதோ அப்படியே பாத்து எல்ல அங்க இல்ல சோ அங்கில அப்படி ரைட் ரைட் லெஃப்ட் 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 போச்சு பச்சச்சு எம்எஸ் எம்எஸ் சார் நீங்க பாருங்க இந்த பொண்ணு தண்ணி அடிச்சிருக்கக்கு வந்து ட்ரீட்மென்ட் கொடுங்க வாங்க இல்ல இல்ல அவங்க எம்எஸ் தான் அவங்க எம்எஸ் தான் ஆர்டிட்டல தான் இருக்காங்க Dress வரல Dress வரலையாமா அவங்க எம்எஸ் தான் டைம் வெளிய வந்துட்டு இருக்கே அச்சச்சோ உங்க ஆர்டிட்டி இல்ல ஆர்டிட்டி தான் இல்லையே ஒருத்தர் தான் காமிக்குது சோஃபி ஒருத்தர் தான் காமிக்குது இல்லையே ஆன்டியூட்டில தான் இருக்கேன் அப்படியா சரி வாங்க டக்கன் போய் ஆன்டியூட்டி போட்டு வந்தறோம் பிரச்சனை இல்ல ஆன்டியூட்டில தான் இருக்கேன் அப்படியே ஒருத்தர் காமிக்குது பாருங்க டியூட்டி கார்டு இப்ப தான் போட்டுருக்கேன் பாருங்க தெரியதா
எங்கிட்ட பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சார் நீங்க தான ஆப்டிட்டி போட்டு போய் சொல்றீங்க. உண்மை சொல்லுங்க. ஏலே வலிக்குதியா? ஐயோ. அஸ்கண்டா. அது சரி. லவர் அடிச்சிங்க. இது லவரா? சரி விடுங்க வாங்க. ஏடிசி போய்டுமா? ஏடிசி போய் அப்புறம் போய் ஆப்டிட்டி போடுங்கமா. என்ன மேடம் ஒரே பிராண்டா என்ன அது சரி மெதுவா போமா கண்ணு உனக்கு நல்லா தெரியும் மேல 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 சொல்லுங்க வரலையா அது சரி ஏமா இங்கலமா பின்னாடி வா இவன் மேல ஏர்போர்ட் வந்துருக்கான் இந்த மேல வரேன் ஓகே ஏமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயோ இப்ப நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது பின்னாடி மா நான் பாவமா அப்படியே டிராப் பண்ணிரமா வாமா இங்கயா ஆ அப்படியே நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து 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 ஆ போடு அப்படியே பார்க் பண்ணிட்டு வண்டி இறங்கி வா அழகா பார்க் பண்ணிருக்கீங்கம்மா வண்டி ரிப்பேரா மா அப்புறம் கொஞ்சம் மருந்து போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் காணாம போச்சு ஆ மருந்து போட்டு விடுமா என்ன பண்ணது ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துமா ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்க எனக்கு போட்டுட்டு இருக்கேன் அது சரி போட்டுலாமா சோஃபி முடிச்சிட்டு அப்படியே மேல ஏர்போர்ட் வந்துறீங்களா? ம் நான் ஏர்போர்ட் வந்துறேன். ஆ சரி நைஸ் குட் வர்க். அப்பாடா இப்பதான் தெரிஞ்சிருக்க அந்த புள்ளைக்கு. நல்ல வேளை. இரு வண்டி நல்லா ஓட்டுதா? இரே 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 வேணாயா? ஜஸ்ட் மிஸ். எங்க இருக்கீங்க? ஒரு பிசினஸ் கால் மா முடிச்சிட்டு வந்தறமா. ஆ டிவைன் நீங்க மேல ஏர்போர்ட்ல இருக்க நான் ஆல்ரெடி போட்டேன். என்ன கதையும் பேசி லோக்கல் வேற இல்ல அவர் எல்லாம் பேசுவாரு இப்போதைக்கு ஒரு பேசுவா அதுக்கப்புறம்
நாளைக்கு பிசினஸ் கால் அட்டெண்ட் பண்ணனும். வரல போலாம்ங்க. நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு வேற இல்லையா? சரி. கேடி சரி ரெடி செக். மிஸ்டர் டிவைன் ஹியர். காப்பி தட். டிவைன் ஆபீஸ் ரூம் வந்துருங்க. ஆபீஸ் தான் இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க முன்னாடி உட்காருங்க. ஆ ஓகேங்க. ஆ நைஸ். சொல்லுங்க டிவே. சொல்லுங்க. யோசிச்சு பாரு என்ன இந்த மனசு கதகளை ஆடிட்டு இருக்கு. ஆபீசர். ஆ சொல்லுங்க 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 என்ன விஷயம்? ஃப்ளைட் லைசென்ஸ் எடுக்கணும் எடுத்து விடுங்க. ஃப்ளைட் லைசென்ஸ் எடுக்கணுமா? தட இன்னைக்கு ரொம்ப டைம் ஆச்சு. எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா 1 hour ஆயிடும். கொஞ்சம் கமி பண்ணி பார்த்து பண்ணுடுங்க. இதென்ன காசை கமி பண்றக்கு எல்லா விஷயம் சொல்லி தரணும்ல? நீங்க வேற ஏடிசி ஆபீசர் வேற நிறைய விஷயம் இருக்கு. பிராக்டிஸ்லாம் இருக்கு. முடிய முடியுமா 1 hourல? ரொம்ப கஷ்டம். அது நீங்க ஏடிசி ஆபீசர் வேற ஃபுல் ட்ரெய்னிங் முடிக்கிறதுக்கு குறைஞ்ச 2 hours தான் ஆயிடும். ஏடிசி ஆபீசர்னா ட்ரெய்னிங் அதிகமா இருக்குமாக்கும். ஆமா. சோ ஓகே. 1 hour ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். முடிய முடியாது. 2 hours ஆகும். அது மீதம் இப்ப ஒரு மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கவே. சோ ஓகே பண்ணுங்க பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே அவர் வர சொல்லி இருக்க வராரன்னு பாப்போம். வெயிட் பண்ணலாம். புரியல. ஒருத்தர் வரனாரு வரட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தலாம். கொஞ்சம் சீக்கிரம் பாத்துடுங்க. கீழ கார் இருக்கா என்ன? யார் யாரு? ஹலோ. ஹலோ கேக் எங்க இருக்கீங்க? பபிள்ஸ் பேசுறேன். ஆ பபிள்ஸ் உள்ள ஏர்போர்ட் உள்ள வாங்க. ஏர்போர்ட் குள்ளயா? ஆமா. சரி ஓகே. ட்விட்டர் வேற இருக்கு அதுல. ரேஸ் ரெடி 89 ரேஸ் கோயிங் டு கெட் ரெடி வித் யுவர் பைக். ஆ ரேஸ் ஸ்டார்ட் 9 pm டைம் ஆச்சு. ஆஹா டைம் ஆச்சியா? இங்க யாருமே இல்ல. கட்டி திருச்சி ஏர்ஃபீல்டா? மாப்பிளை ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. ஆக்சன் ஸ்டார்டர் நைஸு. வாஷிங் க்ளோத்ஸா? ஹாய் சோஃபி வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. டிண்டர்ல இது கொடுத்துருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க. ஆ ஹலோ கேப் ஃளைட் ஊருக்கு இன்னும் 30 மினிட்ஸ்ல. ஆபீஸ் இல்ல உள்ள வரவா? உள்ள வாங்க உள்ள வாங்க. எங்க இருக்கீங்க? முன்னாடி மெயின் கேட்ல இருக்கோம். மேல ஆபீஸ் வாங்க ஆபீஸ் வாங்க ஆபீஸ் வாங்க. ஆ ஓகே. என்ன பண்றாரு இந்த மனுஷன்? உட்காருமா சோஃபி உட்காரு. உட்கார்ற நாள் போய் வரலாம்னு பாக்குறேன். ஃளைட் எப்ப இருக்கும்? லீவா என்னாச்சு? என்ன திடீர்னு எப்படி சொல்றது? நான் சொந்த ஊருக்கு போயிரும் மனலாச்சு. அப்படியா? சச்சோ சரி ஓகே. ஃளைட் வேணா புக் பண்ணிடலாமா? பிரச்சனை இல்ல. ஆனா நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏ இல்ல ஒண்ணு இல்ல சும்மா புரியல. அம்மா சோஃபிக்கு நம்ம டிண்டர்ல இது ஆக்சஸ். ஓ இதுதான் சாராவோட அக்கௌண்ட் வருதா? அது சரி. வந்துட்டாங்களா? ஓகே ஒரு நிமிஷம் இது மட்டும் பார்த்தலாம். கோல்டு வாங்க 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 வாங்க. இங்க ஆபீஸ் வேணா அங்க போயிட்டு அப்படியே நல்லா ஓபனா பேசுவாங்க. வாங்க 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 சோஃபி வாமா. சரி ரெடி. கேக்கே கேக்குதா? ஆ கேக்குது வாங்க. சோஃபி ஒரு நிமிஷம் மறந்து போட்றமா. கோட் அப்படியே பின்னாடி உட்காந்துறங்க. அந்த ஓபன்ல பிளேஸ் இருக்கு பாருங்க. அந்த சோஃபா இருக்கு பாருங்க. உட்காந்து வந்துறேன். மறந்து போட்டு வந்துறேன். சோஃபி மறந்து போடுமா?
அவனுக்கு மருந்து போடுமா ரெடியா கேக்கி என்ன பண்றீங்க இல்ல மருந்து போட சொன்னேன் என்னங்க உள்ள எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்க உள்ள இருக்காங்க வாங்க நின்றுக்கீங்க கொஞ்சம் இப்போ என்னன்னா டாக்ஸி வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை நடந்தது நேத்து அது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் ஏன்னா டாக்ஸி வந்து இன்னும் ஹேர் டாக்ஸி நம்ம விடல கூடிய சீக்கிரத்துல போட் வரும் பிளான் பண்ணலான் இருக்கோம் ஹேர் டாக்ஸி போட் டாக்ஸியா ஆமா இது ரெண்டும் கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓகே சோ ஹேர் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 80 சீக்கல தான் இருக்கு இல்லையா ஆமா இப்போ அதுக்காக தான் வந்திருக்கோம் ஆக்சுவலி நாங்க பேசிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துட்டீங்கனா நீங்களே போய் 퍼மிஷன் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியில சூழ்நிலை எப்படி இருக்கு ஸோ நாங்கள் வந்து இனிமேல் எப்படி கொண்டு வரலான்ட்டுருக்கோன்னா ஏடிசி அதாவது ஏர் டாக்ஸி போச்சு அப்படின்னா அந்த காசை வந்து ஏடிசி கொடுக்குற மாதிரி ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு போனஸ் அப்போ கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுருந்தோம் இப்போ ஓகே ஓகே இப்போ நீங்களும் கேட்குறீங்க இல்லை நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போது எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இப்போ நிறைய லவ்பிள் கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க ஓகே அவங்க வந்து இப்போ டாக்ஸி புக் பண்ணும்போதே அவங்க இன்னொன்றும் ஆப்ஷனும் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஊரை சுற்றி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து ஹேர் டாக்ஸி கூட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி பேசும்போது லைக் இப்போ உங்களுக்கு வரது நீங்கள் பண்ணுவீங்க ஆஃபீஸ்க்கு நாங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணப்படலை இப்போ இவங்க கேட்குறவங்களுக்காக பண்ணுற மாதிரி தான் இப்போ நாங்கள் அதாவது நாங்கள் இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றலாம் தனியாகலாம் அதாவது இரியா அதாவது இப்போ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டா எங்களோட பர்சனல் வெஹிக்கிள் அந்த மாதிரி கூட்டு போறதுக்காக தான் அப்போ உங்ககிட்ட வந்து நாங்க ரெக்வஸ்ட் கேட்கணும்ல சோ அப்போ அது ஹேர் டாக்ஸியா தானே இருக்க முடியும் கிட்ட வாயா பேசிட்டு இருக்காங்க சோ அந்த இது மட்டும் அதாவது நாங்க எதுக்கு தனியா ஒரு டாக்ஸி ஒரு ஹெலிகாப்டருக்கு டாக்ஸியா கொண்டு வர போறது இல்ல இந்த மாதிரி கேட்கும்போது பண்றதுக்காக தான் அதுக்கு ஓகே கண்டிப்பா பண்ணலாம் ஆப்ஷன் இல்ல பட் வந்து எனக்கு ஒரு சில டீடைல்ஸ் வேணும் ஓகே என்ன மாதிரி சாப்பர் யூஸ் பண்ண போறீங்க அத வந்து யாரோ நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதாவது இந்த அளவுக்கு இருந்தா தான் சேஃப்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எப்படி சொல்றது एक्चुअली ஏர் டாக்ஸி நீங்க வந்து ஸ்கை டைவிங் பண்ண போறது இல்ல சோ ஸ்கை டைவிங் வந்து கண்டிப்பா ஆப்வியஸ்ல எங்க சைடு தான் வந்தாகணும் ஏன்னா ஸ்கை டைவிங் நாங்க வெளியில அலோ பண்ணிட்டாங்க டாக்ஸி ஏர் டாக்ஸி வரப்போ நீங்க ஒரு நார்மலா ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி டேக் ஆஃப் லேண்டிங் ஆதா இருக்கும் ஆமா இதுவே வந்து டாக்ஸி வரும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா டாக்ஸின்னா வந்துட்டு வந்தப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க எப்படி சொல்றது கராஜில் இருந்தோ இல்லை ஹெலிபேட்லேருந்தோ டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை ஆக்சுவலாக அங்கே டாக்ஸியில் வந்துட்டு ஒரு ஹெலிபேடு கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஓகேவா அதனால மேக்ஸிமம் நாங்கள் ஹெலிபேடில் தான் டேக் ஆஃப் பண்ணுவோம் ஹெலிபேடில் தான் லேண்ட் பண்ணுவோம் இல்லை பட் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் டாக்ஸிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறீங்க
ஓகேங்களா திடீர்னு வந்துட்டு திருச்சி மலைக்கோட்டையில வந்துட்டு என்ன டேக் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார் ஜாப்ஸ் கிளியர் பண்ணுங்க அப்படினு கேக்குறாங்க சோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் கிடையாது அதாவது இப்ப வந்து கப்புள்ஸ் வராங்க எனக்கு இந்த டேட்ல வந்து நாங்க இந்த மாதிரி போகணும்னா நாங்க அப்போ அந்த மாதிரி டேட் பிக்ஸ் பண்ணி அப்படிதான் நாங்க டேக் ஆஃப் பண்ற மாதிரி ஆமா லைக் இது வந்து நாங்க இப்ப சர்வீஸா பண்ண போறது இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு இது எங்களால இதையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது பண்றோம் இது ஏர் டாக்ஸி கேட்கறோம் இப்ப நீங்க யூஸ்வலா அது பண்ணுவீங்க அது அது கரெக்ட் ஆனா இப்ப நாங்க எப்படின்னா லைக் ப்ரீ புக் இப்ப எப்படி ஒரு வெட்டிங்கோ இல்ல ஒரு கப்பல் இது வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் ஓகே கண்டிப்பா பண்ணலாம் சோ இது வந்துட்டு நீங்க அப்படினா ஒரு நல்ல கிராண்ட் ஷாப்பர் தான் யூஸ் பண்ண போறீங்க இல்லையா சோ இந்த மாதிரி ஆமா கொஞ்சம் லக்ஸரியஸா கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் ஓகே ஓகே பட் இதுல எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது நான் அதை ஷேர் பண்றேன் ஷேர் பண்ணுங்க பட் அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது நாம தான் வந்து நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா ஆமா இருக்கு கரெக்ட் ஆமா சோ எப்படினா இப்போ வந்து ஏடிசி எப்பவுமே ஆன் டியூட்டி இருக்கிறதுல ஆமா சோ வந்து பாத்தீங்கன்னா சோ ஏடிசி இல்லாத டைம்ல நீங்க ஏர் டாக்ஸி ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பட் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வேணும் ஓகே ஏர் டாக்ஸினா அதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஏர் டாக்ஸிக்கே இவ்வளவு டாக்ஸி சைடுல இருந்து இவ்வளவு பேர் தான் ஏர் டாக்ஸி ஓட்டுவாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வேணும் அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா லைசென்ஸ் எடுத்துக்கணும் அவங்க வந்து இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வேணும் ஓகே ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து எங்க இருந்து டேக் ஏன்னா கண்டிப்பா இல்லீகல் லேண்டிங் இல்லீகல் டேக் சடனா புக் பண்றவங்க இல்லீகல் டேக் ஆஃப் லேண்டிங் தான் கண்டிப்பா கேட்பாங்க ஓகே ஸோ அதுக்கு வந்து நம்ம சில ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரணும் ஆமா ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்தோடனே போயிட்டு ஒரு நடு ரோட்ல லேண்ட் பண்ண முடியும் இவ்வளவு நாள் வந்து இல்லீகல் லேண்டிங்னா நடு ரோட்ல டைரக்டா கொண்டு போய் பண்ணுவாங்க வீடு ஆஃபீஸர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆ சார் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா பேசிட்டு தள்ளி விட்டீங்கயா ஓகே சோ இவ்வளவு நாள் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு ஓகே நாங்க பிடிடே அதுதான் சொல்லுவோம் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி நாட் ரோட்ல லேண்ட் பண்ணாதீங்க அப்படிட்டு சோ அது நாம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அதாவது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு அப்படினா சோ அங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நாம அங்க லேண்ட் பண்ணிக்கலாம் சோ அப்படி இல்ல நல்ல மலை பகுதி திருச்சி சைடு அப்படினா ஒரு நல்ல பிளாட் லேண்ட் ஒரு கல்டிவேட்டிங் லேண்ட் எப்படி சொல்றது ஒரு ஃபார்ம் லேண்ட்ல போய் நாம லேண்ட் பண்ணலாம் ஓகே சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துருங்க ஓகே ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து வித் ஏடிசி பெர்மிஷனோட நீங்க இல்லீகல் லேண்டிங் எப்படி சொல்றது டாக்ஸிக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் நாங்க இது கொண்டு வரோம் எப்படி நாங்க பிடிக்கு தனியா கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம் பட் நீங்க அதை எப்பவுமே மிஸ்யூஸ் பண்ணிருக்க கூடாது இந்த இது எனக்கு கன்ஃபார்ம் அதாவது இப்ப எங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா சாப்பர் வந்து ரெண்டே பேர் தான் ஓட்ட போறாங்க ஒன்னு வந்து உல்ஃப்ரிக் இவருக்கு வந்து இப்போ லைசென்ஸ் இருக்கா உல்ஃப்ரிக் இல்ல சரி அதை எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அது வந்து எனக்கு வந்து லைசென்ஸ் எடுக்கும்போது கரெக்டா வந்து இல்லீகல் லேண்டிங் சொல்ற இடத்துல பண்ணி காமிக்கணும் சோ அப்படி பண்ணிட்டாரா அது பிரச்சனை இல்லை ஓகே அது ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் வரணும் அவரு அவர் வந்தோடனே அவர் பேர் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா நாங்க வந்து யாராவது நல்ல ஆட் பாரு இல்ல நீங்க யோசிக்கிறது உண்மையுமே ரொம்ப நல்ல கான்செப்ட் பட் அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் ரிலையபிளா கொண்டு போலாமே நான் யோசிச்சேன் சோ அதனால இந்த ஐடியா நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதாவது உங்களுக்கு இப்போ வந்து பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது पर्सनल ஏடிசி சைடுல இருந்து ஓகே என்ன அப்படினா சோ எனக்கு வந்து லாக் கண்டிப்பா வேணும் ஏடிசி இல்லாதப்போ யாரும் கேட்க மாட்டாங்க ஆஃப் கோர்ஸ் பட் வந்துட்டு எனக்கு கரெக்ட்டான லாக் வேணும் ஓகே ரெண்டாவது விஷயம் சோ நீங்க வந்துட்டு அதாவது இப்போ ஏடிசியா இருக்காங்க இப்போ நான் மட்டும் ஏடிசி ஒருத்த ஆன் டியூட்டி இருக்க அப்படினா ஓகே ஏர் டாக்ஸி ஃபுல்லா நான் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஓகே ஓகேங்களா which means ஒரு ஸ்பெஷல் இந்த மாதிரி புக்குடு அந்த மாதிரி டைம்னா நீங்க பெர்மிஷன் கேட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே ஆனா மத்தபடி நார்மல் ஏர் டாக்ஸி எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கும் ஒருவேளை நான் வந்து தனியா இருக்கேன் இல்ல ரெண்டு பேர் தான் இருக்கும் எதனா லைசன்ஸ் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ஓகே சோ அந்த டைம்ல நீங்க எங்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி இருக்கு நீங்க போறீங்களா நாங்க போவோம்னு எங்கிட்ட கேட்கலாம் 99 பண்ணி கேட்கலாம் சோ அப்ப நாங்க எங்க நாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம்னா நீங்க லாக் போட்டுக்கணும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் எடுத்து போய்க்கலாம் ஓகே அதாவது இன்னொன்னு சொல்லிறேன் நாங்க வந்து நார்மல் ஏர் டாக்ஸி பண்ண போறது இல்ல அதாவது நமக்கு வந்து ப்ரீ புக்ட் இருக்கிற ஏர் டாக்ஸி மட்டும் தான் பண்ண போறோம் இல்ல நீங்க சொல்றது தெளிவாவே புரியுது பட் நார்மலே பண்ணலாம்ன்ற ஏனா அதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம நார்மல் நம்ம பண்ற அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது ஏனா இப்போதைக்கு வந்து கவுண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் டியூட்டி கம்மியா தான் இருக்கும் சோ இப்போ எக்ஸஸா இருக்கும்போது நம்ம அது பண்ண நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் இப்போதைக்கு அது நாங்க வந்து நார்மலா பண்ணாம வெறும் ப்ரீ புக்ட் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு தாட்ல இருக்கோம் சரி ஓகே ப்ரீ புக்ல கொண்டு வாங்க ஒருவேளை நார்மல் வந்துச்சுனா நீங்க தாராளமா which means பேசிட்டு பண்ணிக்கலாம் பெர்மிஷனோட ஆமா அதான் நீங்க இல்லீகல் லேண்டிங்னா நீங்க கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சரலா கொண்டு வந்து பண்ணனும் ஓகேங்களா ஏனா கண்டிப்பா எல்லா இப்போ கார் தொலைஞ்சு போச்சுனா விட டாக்ஸியை விட ஏர் டாக்ஸினா அது அதிகமா பிரெஃபர் பண்ணுவாங்க ஆமா யாரா இருந்தாலுமே ஆமா பரவாயில்லை ஏர் டாக்ஸி இருக்கு நம்ம ஏர் டாக்ஸிலே போயிடலாமே டாக்ஸி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமா பிரிஃபர் பண்ணுவாங்க
சோ அதுவும் நாம கொண்டு வரலாம் பட் அது இல்லீகல் லேண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி சோ அது நாம கரெக்ட்டா நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வந்து பாதுகாப்பா பண்ணனும் சோ அது கரெக்ட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும் மூணாவது விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஏர் டாக்ஸிக்கும் ஏடிசி சைடுல இருந்து ஒரு சில परसेंटेज வேணும் யா ஃபைன் அது நாம பேசிட்டோம் ஆமா அதாவது ரைட் பேஸ் பண்ணி அதுக்கான லாக்ஸ் நாங்க கிளிக் பண்றோம் அந்த லாக்ஸ் கேத்த அமௌண்ட் வந்து உங்க கிட்ட பேசும்போது நீங்க வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் இது ஓகேல உங்களுக்கு என்ன ஒரு परसेंटेज அது தெளிவா சொல்றீங்களா யூசுவலா நீங்க வந்து என்ன परसेंटेज எதிர்பார்ப்பீங்க இல்ல யூசுவலா வேற ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஏடி சைடுல இருந்து யாருக்குமே கொடுத்ததே கிடையாது ஈவன் ஸ்கை டைவிங் எல்லாம் ரொம்ப செக்யூரா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க டைரக்டா பேமெண்டே பண்ணிடுவோம் சோ परसेंटेज இருந்ததே வந்தது கிடையாது ஓகே நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி கொண்டு வரலாம் அதாவது இன்னும் நாங்க வந்து அந்த பிரைஸ் வந்து ஷெட்யூல் பண்ணல அது ஷெட்யூல் பண்ணும்போது உங்களுக்கு परसेंटेज சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் நாம பெட்டர் परसेंटेज ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிரைஸ் ஷெட்யூல் பண்ணோம்னா அது இன்னும் பக்காவா இருக்கும் நான் நம்பறேன் அப்படியா ஏன்னா இப்ப வந்து நம்மளோட சொசைட்டி மணியை பார்த்து தான் நாங்க வந்து கால்குலேட் பண்ணி சம்பளம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றதா இருக்கு அப்புறம் அந்த வரவு செலவு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றதா இருக்கு நான் வேணா இந்த परसेंटेज நம்ம லேட்டரா பேசலாமா அப்படியா கண்டிப்பா வா கண்டிப்பா ஆக்சுவலி இப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காம எதுவும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கப்புறமே கூட பெர்மிஷன் கொடுங்க அதான் கரெக்ட் இப்போதைக்கு வந்து இதை ஹோல்டே வச்சுருப்போம் ஓகே ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்துட்டு இதை பற்றி பேசுவோம் ஓகே பட் வந்து ஏடிசின்னு யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ஏடிசி கேட்டதே எல்லாம் பண்ணுற மாதிரி ஆ கண்டிப்பாக அட் த சேம் டைம் பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரக்சரெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எதாவது மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் உடனே பிரச்சனையாகும் நானும் கேட்பேன் விச் மீன்ஸ் இது வந்து லோக்கல் வர வரைக்கும் தான் இது எல்லாமே ஓகேங்களா லோக்கல் வர வரைக்கும் இப்போதைக்கு யாராவது பார்க்கணுமே அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே லோக்கல் வந்துட்டார்னா அவர் பேசுவார் ஓகே ஃபைன் அதான் இப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் போடாதது ஒரே காரணத்தில் தான் பர்சன்டேஜ் சொல்ல முடியல நாங்கள் அதை கூட சீக்கிரம் போட்டு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறோம் சரி ஓகேங்க 86 சைடில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஏன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நமக்கு ஆமாம் கண்டிப்பாக நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் பர்சன்டேஜை விட ரொம்ப முக்கியமானது லாகும் இது சேஃப்டியும் சோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்கை டைவிங் கேட்டாங்கனா நீங்க டைரக்ட் ஏடிசி கூட்டிட்டு வந்துருங்க ஓகே ஃபைன் சோ அது வந்து நாம காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் ஏனா அது ரொம்ப சேஃப்டியா நாங்க பண்ற விஷயம் ஓகே சோ அதான் ஸ்கை டைவிங் யாராவது கேட்டாங்கனா நீங்க ஏடிசி கூட்டிட்டு வந்துருங்க மத்தபடி ஏர் டாக்ஸி அப்படிண்டாங்கனா நீங்க என்ன எவ்வளவு தூரம் வேணா கூட்டிட்டு போயிங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரைஸ் ஓட்டிக்கலாம் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கும் கொஞ்சம் கிடைக்குமா परसेंटेज परसेंटेज இல்லாம லைக் கொஞ்சம் இப்போ நார்மலா நீங்க வந்து ஒரு EMS க்கு PD க்கு பண்ற லைக் லைசென்ஸ் காக எடுப்பீங்க ஆமா லைசென்ஸ் அந்த மாதிரி டாக்ஸிக்கு கொஞ்சம் குறைக்க முடியுமா ஓகே இல்ல ரொம்ப கூட வேணாம் லைக் ஒரு ரீசன் இல்ல கண்டிப்பா இப்போ வந்து நாம இந்த உள்ள வந்து இந்த விஷயம் கொண்டு வரையில கண்டிப்பா நமக்கு குறைச்ச தான் ஆகணும் இத பத்தி நான் யோசிச்சு சொல்றீங்களா ஆ ஓகே ஃபைன் இது நான் இன்னும் யோசிக்கவே இல்ல நான் யோசிச்சு சொல்றேன் சரி ஓகே ஃபைன் சரி கே இந்த இது இஷூ சொல்றதுக்காக தான் அந்த நேத்து நடந்தது உங்களுக்கு இல்ல கரெக்ட் ஆக்சுவலா நேத்து நடந்த இஷூக்கு வந்துட்டு நஷ்ட ஈடு எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் இல்ல வேணா டாக்ஸியே நாம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு தான் விட்டாச்சு அது சடனா அப்படியே புக் ஆயி பண்ணது இல்லைக்கா சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் அப்படிங்கறத நான் பேசுறேன் ஓகே 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 சோ இப்போதைக்கு நீங்க எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க ஒரு ஃபைனல் ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக் உடன் இல்லாம நார்மலுக்கே கொண்டு வரங்க அதுதான் என்னோட ஐடியா ஏன் அப்படினா நமக்கு அதுல இன்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும் நான் நம்பறேன் ஓகே ஆனா பட் இப்ப எங்க கவுண்ட் கம்மி ஆனா நம்ம யாரையும் நம்பி கொடுக்க முடியாது ஏன்னா வரவங்க வந்து ஒரு விஐபி கப்பல்ஸ் அப்படிதான் இருக்காங்க சோ நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு லிமிட்டடா ஒரு இல்ல இல்ல அதனால தான் நான் இந்த விஷயம் சொல்றேன் மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா உல்ஃப்ரிக்கே இன்னொருத்தர் தான் ஓட்ட போறானா அவர் அவைலபிளா இருந்தா மட்டும் தான் ஏர் டாக்ஸி எடுப்பாங்க ஓகே சோ அப்படி கொண்டு வந்தோம்னா அது நமக்கு இந்த பிரச்சனையே வராது நான் நம்பறேன் கரெக்ட் ஏன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம நம்பி கொடுக்கறோம் சோ அவங்க பாத்துப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லனா நம்ம அதே சோ அதனால தான் நான் சரி ஓகே ஓகே நான் அந்த परसेंटेज நான் உங்களுக்கு சொல்லிறேன் கூடி சீக்கிரம் இன்னைக்கு அப்டேட் பண்றேன் இல்ல நாளைக்கு அப்டேட் பண்ண பாக்கறேன் ஓகே ஓகே சரி கேக்கே வரோம் ஓகே டாடா थैंक यू फॉर मीटिंग ஓகே பை கேக்கே थैंक्स फॉर விஷிங் ஹியர் டீ பை 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 பபுல்ஸ் பை இவர் என்ன அப்படி நிக்கிறாரு அத நானும் பாக்குறேன் வாட்ஸ் அப்படியே நிக்கிறாரு அப்படிட்டு இட் வேரோ ஹாய் சோஃபி போதே இறங்கிடுச்சா போதே இறங்கிடுச்சு நானே இன்ஸ்டாகிராம்ல சும்மா போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் வேற ஒண்ணு சரி வரையா ஃளைட்ல ஒரு ரவுண்ட் போவோம் வா ஆப்டேட் போடணுமே ஆப்டேட் போடலாம் ஃளைட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நான் ஃளைட்ல கூட இறங்கறமா அதெல்லாம் மெசேஜ் வந்தா காப்பாத்த முடியாது பாவம் அதான் நான் சொல்றேன் ஃளைட்ல கூட இறங்கறமா அது சரி
சேவ் பண்ண நான் டக்குனு போய் கார் எடுத்துட்டு வந்துறேன் உனக்கு பொறுமே வந்துட்டு நான் டக்குனு போய் கார் எடுத்துட்டு வரேன் போடு 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 ஆக்சுவலாக லோக்கலுக்கு வந்து பர்சனல் ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம் ஸோ அதனால் அவரால் வர முடியல ஏடிசி அவர் வந்தோடனே ஏடிசி டேக் ஓவர் பண்ணிப்பார் ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு கடமை கண்ணை மறைக்காத எந்த சொந்த வாங்க போகலாம் நீங்கள் நம்ம எப்படியாவது ஒரு ஒன்று எடுத்துருவோம்னு நான் நினச்சேன் யார் இது பைக்கு கொண்டாந்து இங்கே போட்டு வச்சுருக்கிறது இம்போர்ட் பண்ணி விட்டுலாம் ஆன் டியூட்டி தானே சோ யூனிஃபார்ம் போட்டியோ கேக்கு எங்க இருக்கீங்க யாரு பபுள்ஸா நிறைய பேருங்க தூக்கிட்டு போயிருவோம் எங்க போனா இங்க வந்து போனவங்க திடீர்னு காணாம போயிட்டேன் இங்க தான் இருந்து ஆ போலவா ஆமா நல்ல வேலை இல்லீகல் ட்ரேஸ் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் ஏமஸ் பத்தி இப்பதான் ஞாபகத்துக்கு வருது காணாம போயிருச்சியா போச்சா ஐயோ சோபி எங்க போச்சுன்னு தெரியலையே போடா ஏமா எங்கம்மா போன ஒரு நிமிஷம் உயிரே போச்சு எனக்கு இப்ப தெரியுதா பாத்து பாத்து நாம எட்டி எட்டி குச்சிடாத இங்க நீங்க ட்ரை பண்ண கூடாது கார்ல இருங்க வாங்க போலாம் சோஃபி பாட்டு போட சரி சாப்பரா ப்ளேனா ப்ளேன் தான நல்லா இருக்கு சாப்பரா சின்னது சரி சரி வாங்க ப்ளேன்லயே போலாம் வெயிட் பண்ணுங்க நான் ப்ளேன் எடுத்து வரேன் இந்த சந்தோரம் தானே ஆக்சுவலா எதுக்காகனா ப்ளேனை சாப்பரா எடுத்துட்டு அப்பப்போ ஊருக்குள்ள பறப்போம் அப்பதான் வந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் பறக்கலாம் வாங்க சரி இல்லை சாப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்தலாமா சரி ஓகே ஏ எங்க இருக்கு அப்ப இறங்க நான் இம்போர்ட் பண்ண வரேன் இந்த சாப்பிறேன் உங்களுக்கு ஆஃப் டியூட்டி தான போறோம் கார் எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி ஏடிசில போட்டு வாங்க போங்க எங்க இருக்கு முன்னாடி ஏடிசி முன்னாடி ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு பாருங்க அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி கேட் திறந்து விடணும் நாம தான் போய் ஆகணும் மின்னாடி மெயின் கேட்டு போங்க
இங்க அந்த கேட் அந்த கேட் இல்ல இல்ல பின்னாடி 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 ஆப்போசிட் சைடு போய்டோம் கரெக்ட் ஆ போங்க வரையில இந்த இடத்துல நிறுத்துங்க லாக் பண்ணோம் பின்னாடி உள்ள ரூம் பின்னாடி ரூம் அங்க இருக்கு சரி வாங்க யூ டர்ன் எடுத்து திரும்ப உள்ளே போதும் ஏற முடியல ஏற முடியலையா சச்சோ ஓகே சச்சோ நான் இறங்கிட்டேன் ஆப்போசிட் கேட்ல போயிட்டேன் சிவிலியன் சொல்ல கார் ஓட்டக்கூடாதுமா லாக் பண்ணிடுற கேட்ட கேட் லாக் பண்ணிடுறேன் ஆ ஓகே போலாம் அங்கே போய் காரை பார்க் பண்ணிடுங்க ஃப்ளைட் எடுத்து வரோம் போலாமா ஃப்ளைட்டு தாங்க சீரியஸ்லி அம்சமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தெரியுங்களா ஃப்ளைட்டு கூடிய சீக்கிரம் நான் ஃப்ளைட்டை வச்சு ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன் வேறு லெவலாக இருக்கும் ரியலி ஃப்ளைட் இங்கே பாருங்கள் இந்த லுக்கே பாருங்கள் அதுவும் இந்த நைட் டைம்லலாம் வந்துட்டு ரன்வேல லைட்டை போட்டு வேறு லெவலாக இருக்கும் சீரிஸ் சிசிஸ் கேக்கே அடி த்ரீ This is KK ID 3956146 requesting to taxi on Sanitary Approach to runway number R12 no, R30 இல்ல இந்த யாருமே ATC தான் அப்படியா அட ஆமா சரி ஓகேங்க அப்ப வாங்க ரிக்வெஸ்ட் தேவை இல்ல நம்மே தரஜா கேனா ரிக்வெஸ்ட் யாரும் கேக்குறது இல்ல சட்டி ஷார்ட் டியூட்டி ஆஃப் டியூட்டி காவது நாம ரெண்டு டாக போடுறோம் பாடுங்க ஃப்ளைட் ஓட்டுறது பாடுறது அவ்வளவு இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாடுங்க வேற என்ன ஒரு சித்திரம் கொஞ்சம் லோ ஆங்கிளா பறப்போம் ஊருக்குள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் இந்த மாதிரி ஏர்போர்ட் இருக்கு ஏடிசி எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னு தெரியப்படுத்தணும் புரியுதா ஃப்ளைட் இருக்குன்னு தெரியப்படுத்தணும் ஆ அதான் ரெக்வெஸ்டே வர மாட்டேங்குது முதல்ல எல்லாம் குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 20 30 ஆவது ரெக்வெஸ்ட் வரும் ரெக்வெஸ்டே வரல வர வர ரொம்ப தெரியல டேக் ஆஃப் பண்ணலாமா டேக் ஆஃப் பண்ணலாமா R30 வந்தாச்சா ரன்வே ஓகே ரெடியா டேக் ஆஃப் பண்ணலாம் ஸ்பீடு சொல்லுங்க ஸ்பீடு ஆ ஒரு ஸ்பீடு சொல்லுங்க அந்த ஸ்பீடில் போய் டேக் ஆஃப் பண்ணலாம் 256 அவ்வளோலாம் போகாதீங்க ஐயா 100க்கு மேல டேக் ஆஃப் பண்ணியவனோ அது சரி 256 க்கு டேக் ஆஃப் பண்ணு 256 அந்த அளவுக்கு இருக்கு மாரி அது கடல போய் மெசேஜ் கேன்சல் ஆயிடு ஆஹா 250 போகாத போலயே போகலமா இருந்து சிட்டி பார்க்க சூப்பரா இருக்குல்ல மேகம் என்ன நல்லா இருக்கும் புரியல மேகம் எல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்கும் ஆமா ஃபாக் இருக்கு
first. கஷ்டமா இருக்குங்க கண்ட்ரோல் பண்ண. சாப்பர் அழகா திருப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பாலத்தை கட்டி பாருமா, அந்த பாலத்தை கட்டி போவோமா? ஆக்சுவலி பாலத்துக்கடியே போலான்னு பார்த்தா நிறைய கிரேன் இருக்கு பாருங்க, கஷ்டமா இருக்கு. எனக்கும் அதே ஃபீல் தான். வரிசையா பைக் ஓடிச்சுனா பாத்து சொல்லுங்க. சொல்லாம இருக்கேன். இங்கதான் கீழ இருக்காங்க பாருங்க.
ரெண்டரும் தரை இறக்கம் பண்ணி டோர்ல ஆமா கீழ அந்த இதுல ஹேங்கர் நின்றுகாங்க சச்சோ தெரியலையே பர்மிஷன் எல்லாம் எடுக்கிறாங்க ரிக்வஸ்ட் கேக்குறீங்க ஏங்க செய்தி பாருங்க நியூஸ் பாருங்க I'm down on the off duty இருக்கேன் வேற அவங்க இன்னொரு EMS சொல்றாங்க பா செத்தா ஒருத்தன் தெரியுமா சாப்பர் சேஸ் நடக்கும் பட் பிளேன்ல பிளேன் சேதா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் மாட்டாமே போறோம் தொடர்ந்து புடிங்க நேரன் போடலாம் மக்களே சாப்பர் சேஸ் நடக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க பாப்போம் என்ன நடக்கும் பண்றாங்கன்னு ரேட் ஸ்டிக் ஒரு வேட்டை இருக்கு ஒரு வாட் ஆஃப் கொடுத்து ஓடிட்டு இருக்குது தப்பல இல்ல என்ன சொல்றது இவங்க எப்படி லேண்ட் பண்ணி தான் ஆகணும் அத டாக் போலீஸ் சேஸ் பாத்துるீங்க EMS கூட சேஸ் பண்ணிருப்பீங்க பிளேன் சேஸ் பாத்துட்டீங்களா பாருங்க இப்ப பார்க்கலாம் ஃப்ளாப் ஆக்சன் பண்ணுங்க புரியல ஃப்ளாப் ஆக்சன் பண்ணுங்க ஏய் யார் யாது ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. புரியுது அமைதியா இருக்க. நீ என்ன வீடியோ செய்றீங்க? நடக்குங்க. ஏய் யார் இது? சீக்கிரம் 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 கம் ஆன். கம் ஆன். நான் சத்தலாம். அந்த மாதிரி போக முடியாது. போய் நீ போ. இல்ல இல்ல போறதனா போயிரலாம். யார் இந்த வேலை பண்றாங்கன்னு கண்டுபிங்க. அதுக்காக தான் நம்ம இதோ போறோம். யார் சாமினி செத்தா வரட்டேன் என்னங்க ஏடி செஞ்சிருக்கீங்க ஃப்ளாப் நான் சொல்ல மாட்டீங்க அட்லீஸ்ட் ஸ்பாயிலர் ஆவது சரி நடக்க பாவீங்களா நிறுத்துங்க ரொம்ப நேரம் இது பகவனா இருக்கு நினைக்கிறேன் அவர் வாய்ஸ் கேட்டுச்சு ஏமா உனக்கு ஃப்ளைட்ல அங்க இருந்து இதுவரைக்கும் வாய்ஸ் கேக்குதா ரேடியோல கேட்டுச்சீங்க ஒரு பிடிக்கலனா நீங்க என்னங்க இந்த பிடி சீல என்ன வந்து சரிங்க கம் ஆன் இந்தால இறக்கிற மாதிரி தெரியல ஓடி பறந்துட்டு இருக்க அப்படி எல்லாம் இறக்காம இருந்துட முடியுமா ரேடி சனங்க எதிர்க்கோ ரேடியோ சொல்லுங்க 89 49ஆ 89 89ஆ சரி இருங்க பாத்துப்போம் ஓகே கீழே இறங்க போ கீழே இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பா ரெண்டு பேரே இறங்குவாங்க என்ன இறங்க இறங்கலடா இறங்கணும் இருந்தாலும் அம்மா தள்ளி போறாங்க அடடா சரிடி 360 டிகிரி ரொட்டேட் வரதுல மக்களே நமக்கே ஒருத்த வித்து காமிக்கிறாரு யாரும் கண்டுபிடிப்போமா வாங்க யார் அது யார் இந்த வேலையை பாக்குறது கண்டுபிடிப்போமா வாங்க மக்களே ஸோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஸோ ஃபிளைட் சேஸ் எப்படி இருக்கு பாருங்க
ரொம்ப லோல பார்க்கறேன் போட்றேன் போட்லாம் அது சரி அப்படி போனா சொச்சோ அதான மேல படுத்துருக்காங்க அப்படி போனா ஆக்சுவலா பின்னாடி இன்ஜின் வந்து உடைச்சிடும் பிரச்சனை ஆயிடும் ஸ்ட்ரைட்டா நெத்து குத்துலாம் மேல போனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை தான் பை பரப்போம் ஓகே லேண்ட் பண்ண போறாங்க ரொட்டேஷன் அடிச்சிட்டுகாயிருக்கேன் அந்த ஃளைட் எடுத்த யார் நீ இப்ப கண்டுபிடிச்சறோம் அதுக்குள்ள நான் பணமா இருப்பேன் இப்ப சேஃப் லேண்ட் பண்ணுங்க நமக்கு எங்க லேண்ட் பண்ணாலும் சேஃப் தான் ஃளைட் எடுத்தது யாரு லாக் செக் பண்ணுங்க வாவ் ச்சோ கரண்ட் கம்பிய பாக்க வரதுட்டே அச்சோ போச்சா சோட முத்தா போச்சா ச்சோ கரண்ட் கம்பிய பாக்க வரதுட்டே இத்தனை யோசிச்சு இவ்வளவு தூரம் வந்து போச்சு அடடா போச்சா ஜஸ்ட் சென் பண்ண வேண்டியதா வழி இல்ல இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே மறந்துருக்கும் நாசமாக போச்சு ஒரு லேண்ட் பண்ணியதை ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் யாருனே தெரியாம பிடிச்சி கிடைச்சது ஒண்ணுமே பண்ண முடியாது இது எல்லாத்தையும் விட கடுப்பில்லைனா சோஃபி செத்துருச்சு ஐயோ கடுப்பியா திருவி ஆக்சுவலாக அவங்க கூடயே நான் கீழே லேண்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன் பார்த்தா கீழே ஒரு சிவிலியன் இருந்தாங்க ஸோ அவங்க மேலே லேண்ட் பண்ண முடியாது பெரிய பிரச்சனை சரி ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு வந்து லேண்ட் பண்ணிடலாம்னு பண்ணேன் அதுக்குள்ள கீழே கரண்ட் கம்பு வந்துருச்சு இல்லையே மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணுறாரியா யார் அது ரைட்டு மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு பார்ப்போம் யார் அம்மா இந்த சோஃபி என்னாச்சு நான் வந்து சாப்பிட்றேன் ஓஹோ நீங்க சோஃபி எதுவும் ஆகலீங்க ஆக்சிடென்ட் மட்டும் தான் இருக்கு அதான் நினைச்ச காப்பாத்தலாமே சோ இஎம்எஸ் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே இஎம்எஸ் இருப்பாங்களா வேற வழியே இல்லை இஎம்எஸ் கால் தான் இஎம்எஸ் கால் மெசேஜ் போட்டுடலாம் போடலாமே இல்லையா போட்டுடுவோம்
ஈஎம்எஸ் போட்டுட்டு இருக்கோம் பாப்போ இன்னொரு ஈஎம்எஸ் அவைலபிளா இருந்தா வருவாரு பிடிச்சு பிடிச்சிடலாம்னு பார்த்தா லேண்ட் பண்ணியிருந்தா ஈஸியாக பிடிச்சிருக்கலாங்க லேண்ட் பண்ண முடியாம ஓகே ஈஎம்எஸ் இருக்காங்க போல ஓகே ஈஎம்எஸ் வராங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் மறந்துருக்கும் சரி பாப்பா எப்படி கண்ணில் படாமையாக போயிடும் பார்த்துக்கலாம் ஈஎம்எஸ் வந்து காப்பாற்றினீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விச் மீன்ஸ் ஒரு 30 minutes லாஸ்ட் 30 minutes அந்த மாதிரி தான் ஏதாவது விஷயங்கள்லாம் மறந்துருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆசைசியாக கூட்டிகிட்டு வந்தேன் தடா ஸ்டவா ஆசா போச்சு ரைட் விடு இந்த கரண்ட்டு கம்பியை பார்க்க மறந்துட்டேன் முருகேசா அச்சோ எல்லாத்தையும் பார்த்த அக்கு வேற ஆணி வேற கரெக்டாக போட்டு எப்போ பார்த்தாலும் இந்த தென்னை மரம் கரண்ட்டு கம்பி மட்டும்தான் நமக்கு வேலை பார்க்குது அன்னைக்கு அப்படித்தான் கரெக்டாக தென்னை மரத்து மேலே கொண்டே விட்டேன் எல்லா சம்பவம் முடிச்சு அப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைய தென்னை மரத்து மேலே கொண்டே விட்டேன் இன்னைக்கு கரண்ட் கம்பி ஸோ சொல்ல சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படியாகி போச்சு ஓகே வி டாக்ஸ் அப் திஸ் நாங்கள் போகலாம் பார்த்துக்கலாம் லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் சுச்சு சாப்பிட்றா இருந்தால் ஈஸியாக துரத்தி பிடிச்சிருக்கலாங்க இது வந்து எப்போ பிரச்சனையாச்சுன்னா ஃப்ளைட்டுன்ற ஒரு ஃப்ளைட் சேஸ்ன்ற ஒரு பிரச்சனை ஆச்சு ஏன்னா எங்களையே மிஸ் ஆகும் நான் ஃப்ளைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அந்த ஃப்ளைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தெரியாமல் போயிடும் எம்எஸ் சாஃப்ட்வேர் டி எம்எஸ் கூட்டிட்டு போய் கொண்டனி இல்ல இந்த டாக்டர் வராளா இல்லையா வராரா இல்லையா சரி லொகேஷன் வந்து போட்டோம் போட்டோ டச் போட்டோமா சாம்சங் போடுவோமா வேணாவோட எப்படி வந்துட்டு தான் இருப்பாரு அடா ஆண்டவா இப்படி ஆகி போச்சு எப்படி நான் அந்த பக்கத்துல இருந்தானோ அந்த ஓ அந்த பெரிய கரண்ட் கம்பத்து மேல முட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சு போல பட் நான் ஏரியல கீழே தான் விழுந்துச்சேன் அந்த அடிபட்டதுல தூக்கி வெளியில வீசி கீழே விழுந்துச்சேன் வந்துட்டாரு ஏஎம்எஸ் போட போட ஏ ஓ நான் அங்கே இருக்கிற மாதிரி காமிக்கல அவருக்கு ஐயா வாரையும் எரியலின்னு சொல்லு தங்கமே எரியலின்னு சொல்லிடு அப்பாடா காப்பாத்துறாரு ஆக்சுவலாக நான் எரியலிங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா சாப் அந்த ஃப்ளைட் வெளியே தூக்கி தான் போட்டுச்சு கன்ஃபார்ம் நான் எரியல அவங்க தான் எரிஞ்சாங்களே இல்லைன்னு தெரியல ஓ அவங்களும் என் கூட தான் தோல்ந்துருக்காங்களா கீழே வந்துட்டீங்க போல சரி இந்த ஃப்ளைட் லாம் கவுண்ட் கிடக்கு போருங்க வண்டி வேற லெவல்ல இருக்குப்பா தரையிலே படலையே வீல குச்சு குச்சு போகுது வருங்க இவர் யாரு உங்க கூட அடிபட்டு கிடக்காரு கேட்டா எனக்கு எதுமே ஞாபகம் இல்ல எனக்கு உனக்கு ஏதா சொல்லுமே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க ஓகே எனக்கு முழுக்க ஏதாவது சொல்லிருமே எப்பவுமே இந்த லேண்டிங்ல தான் ஏதாவது ஒரு குறை வந்துருது
யாயும் எந்த பிள்ளையும் கூட்டிட்டு வந்து அடிச்சு கொண்டு சிறுமகளை பார்த்துருக்கல ஒரு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க சுச்சோ எங்க ரோட்டை காடும் ஆக்சுவலாக நம்ம நினச்சதை நடத்திட்டோம் எல்லாரையும் ஃப்ளைட் அடிக்க வைக்கணும் சாப்பிட எடுக்க வைக்கணும் நினச்சதை நடத்திட்டோம் ஆனால் நாம செத்துட்டாவே பர்மிஷனும் கேட்கல ஆ பார்த்துக்கலாம் யார் இது கேட்காம தூங்க டேக் ஆஃப் பிளான் பண்ணுறது நமக்கு வேறு எல்லாம் மறந்து போயிருக்கோம் அப்போ ஆட்டுக்கு போகணும் கடுப்பு காப்பாக தான் மென்னியாக பண்ணுறது இந்த மனுஷன் இல்லை காப்பாத்தியா மருத்துவரே என்ன பண்ணுறீரு போடா காப்பாத்தாருடா ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிற மக்களே ஸோ எப்படி இருக்கு பாருங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இருக்காங்க ஆன் டியூட்டி போடுங்க எனக்கு என்னாச்சு இருக்கமா சார் உங்க பேரு சார் என் பேரு கேகே நீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வெளிய வரேன் ஹாஸ்பிடல் மேடம் நீங்க என்ன வரீங்களா ஏலே இறக்கி விடுயா என்ன பண்றீங்க சார் போய் ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்க சார் ஏதாவது போய் ஹாஸ்பிடலா எங்க சார் வரீங்க புரியல மேடம் உங்க பேரு சார் அதாவது உங்க லிப்ஸ் மட்டும் நல்லா அசையுது ஆனா சவுண்ட் எதுவும் வர மாட்டேது பேசவே இல்லங்க காப்பாத்திட்டாங்களா என்ன ஆ காப்பாத்திட்டாங்க உங்களை இல்ல ஆ இங்க ஒரு பொண்ணு குடுத்துட்டு இருந்தமே அந்த பொண்ணு கொன்றுப்பாங்க நினைக்கிறேன் இஎம் சொல்லியா போனாரு இருக்காங்க இஎம் சொல்லியா போனாங்க ஆமா ஆமா அப்ப கண்டிப்பா கொன்றுப்பாங்க இவங்க தான் இங்க இருக்காங்களா அப்ப யாரு காப்பாத்துறா அதெல்லாம் ரெண்டு இஎம்எஸ் இருக்காங்க உள்ள ஒரு இஎம்எஸ் பண்ணாரியா மஃப்டில இருக்காங்க இந்த மேடம் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கயா ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் அவதான் தள்ளி விட்டாரு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்யா ஓகே அதாவது அந்த படத்துல வந்து ஹீரோ பேர் பாத்தீனா மட்டக்கை உட்கார்ந்திருக்காரு பா ராஜா அது வில்லன் பேர் இருக்குமே இல்லையா அதுல ரெண்டு பேர் ஃளைட்ல போயிட்டு இருந்தோம் சேஸ்னா சேஸ் ஒரு ஃளைட் சேஸ் அம்மா ஒரு சேஸ் பில்டிங் குள்ள பூந்து போறாரு அதுல வராரு அதான் லேண்ட் பண்ண தெரியல சொல்லிட்டு போற ஒரு நாள் கூட திருப்பி பார்த்தயா நான் வரலன்னு நினைக்கிறேன் ஏய் ஏய் என்னாச்சு பை போச்சு என்னாச்சு இந்த வண்டி எவ்வளவு
நீ என்னைக்கு வருவீங்க? சீரியஸா? அடுத்து விஷ்ணுராசமிகா வண்டி எவ்வளவு? அப்ப நம்பர் பிளேட்டுக்கு, நம்பர் பிளேட்டுக்கு யார் சொல்லுவா? நம்ம ரஷ்மிகா நம்பர் பிளேட் எவ்வளவு? ஓட்டி பாருங்க. பை. சிகடி யாரே விட மாட்டீங்க. பை பை. டாடா. ராக்கெட். பை. பை பை. பை மா. பை பை பை. 2 கோடி தான் ராக்கெட். 5 கோடி ஐயோ. மரக்கடைக்கிட்டே 2 கோடி தான். இதுல ஆ வலிக்குது. சரி எடுத்து கொடு பா அந்த காரை. போய் எடுத்து கொடுங்க முடியாது. அவட்ட வலிக்குது வா. வலிக்குது. எடுத்து கொடு சொல்லு நான் 5 நிமிஷம். சொச்சோ தப்பா வர அடிக்குவே. பேசிக்கிட்டு தானே வேணாம். 2 கோடி அதிகமா இருக்குன்னு. சரி ஓகே. சோ சோ இந்த வீடியோ வந்து பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. மக்களே சேனலுக்கு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது KK from SK Gaming தமிழ். சோ பாய் மக்களே, பாய்.